உபார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி கள்ளக்குறிச்சியுடைய பள்ளி கலவர வழக்கு இப்போ இந்த கலவர வழக்கை பற்றி திரு ஆனந்த கிரேஷ் அவர்களுடைய பெஞ்சில் ஏற் வந்த ஒரு வழக்கு அந்த வழக்கை பற்றி தந்தி டிவி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க மக்களே அந்த டிஸ்கிரிப்ஷனை கேட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்விக்கு கீழே வந்து பேதி பேதியாகிட்டுருக்காமா அந்த பேதியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கிது சரி அவன் ஏன் கதற ஆரம்பிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தந்தி டிவி அந்த வழக்கை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறப்போ சுரேஷ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்ரு இந்த மாணவி மூன்றாவது இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டாராமா இப்போ இதனால் என்ன பிரச்சனை செல்விக்கு அப்படிங்கிறத பற்றியும் ஏன் கதர்றா அப்படிங்கிறத பற்றியும் இந்த கதர்றதுக்கு தூண்டுகிற நபர் யார் அப்படிங்கிறத பற்றியும் எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமாக இந்த வழக்கை டோட்டலா மக்களிடத்துல வந்து மாத்தி கொண்டு போறதுக்கு பெரிதும் பாடுபட்டு தோத்து போன நக்கீரன் பிரகாஷ் நக்கீரன் கோபால் இவங்க ரெண்டு பேரை பத்தியும் டோட்டலா எக்ஸ்போஸ் பண்ண தான் இந்த வீடியோட நோக்க மக்களை கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய கலவர வழக்கு இப்போ இந்த வழக்கு ஹானரபிள் ஹைகோர்ட்ல ஜிஸ் ஆனந்த குரேஷ் அவருடைய பெஞ்சில் வந்து வந்திருந்தது மக்கள் இதுவரை இந்த கலவர வழக்கு கலவரம் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டு ஆல்மோஸ்ட் இருபது மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு இது இன்னும் சார்ஜ் ஷீட் போடப்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு பெட்டிஷன் அடிப்படையில் ஒரு ப்ரேயரில் ஏஜென்சி மாத்திங்கன்னு சொல்கிற ஒரு ப்ரேயரில் வந்து ஸ்கூல் தரப்பு கோர்ட் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த வழ இந்த வழக்கை பற்றி ரிப்போர்ட் பண்ணுகிற அந்த ரிப்போர்ட்டரான தந்தி டிவியில் சுரேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வழக்கை பற்றி பேசுகிறப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் மூன்றாவது இருந்து குதித்து தற்கொலை பள்ளி கொண்ட மாணவி அப்படிங்கிறத சொல்லிட்டு இது சொன்னதுனால பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் செல்விக்கு எரியுது பயங்கரமா இன்னொரு பக்கம் நக்கீரன் டீமுக்கே எரியுது இது ஏன் எரியுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் ரெண்டாவது இப்போ செல்வி என்ன சொல்கிறான்னா ரீசண்டாக என்ன சொல்லியிருக்கா தந்தி டிவி செய்தி போடுறாங்க நீங்கள் எதுக்கு வந்து அதை தற்கொலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் பார்க்காம ஏன் சொல்கிறீங்க நீங்கள் மரம் மரம்னு சொல்லுங்க நாங்கள் அதை கொலான்னு இருக்கோம் நீங்கள் எப்படி தற்கொலைன்னு சொல்கிறீங்க அப்போ தந்தி டிவி பொய் செய்தி போடுறாங்க அப்படின்னு ஒரே கதறல் மக்களே அந்த கதறல் இங்கே கேட்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் சரி இப்போ நாம் என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா தந்தி டிவி பொய் செய்தி போடுறாங்க அப்படிங்கிறத அவள் சொல்கிறான் சரி இப்போ நாம் எடுத்துக்கலாம் மக்களே இந்த பாயிண்ட் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாம் என்ன எடுத்துக்கணுனால் தந்தி டிவி பொய் செய்தி போடுறாங்க அப்படின்னா கலவரம் நடந்த ஜூலை செவன்டீன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அன்றைக்கி என்ன பண்ணுறா அங்கே அரவிந்தன் அப்படிங்கிற ஒரு லோக்கல் ரிப்போர்ட்ரு அந்த ரிப்போர்டரை சே இங்கே திராவிட மணி செல்வி எல்லாம் சேர்ந்து ஃபுல்லாக கரப்ட் பண்ணுறாங்க கரப்ட் பண்ணி அன்னைக்கு த அன்னைக்கு செவன்டீன்த் அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் நார்மலாக ஒரு சாதாரண போராட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் மற்ற எல்லா நியூஸ் சேனலும் வந்திருக்காங்க தந்தி டிவி அரவிந்தன் மட்டும் அன்றைக்கி லைவ் ச லைவ் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காப்புல பார்த்தா அன்றைக்கி கலவரம் நடக்க போது வெளியே கலவரமாக வெளியே வந்து போராட்ட மாதிரி விஷயம் இருக்கணும் அதை மட்டும்தான் இங்கே சேனல்கள் ஷூட் பண்ணி மக்கள்கிட்ட காட்டணும் ஆனால் உள்ளுக்குள்ளே பேக் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ள கருப்பு சட்டை அணிந்த நபர்கள் உள்ளே பூந்து ஸ்கூலை அடித்து உடைக்கணும் எரிக்கணும் உள்ளே லூட் பண்ணணும் சிசிடிவியோடைய டிவேரின் வேற திருவிட்டு வரணும் இது எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணாங்க அப்போது நாம் என்ன சொன்னோன்னால் வெளியே நடந்துக்கிட்டு இருக்கிற போராட்டம் மட்டும்தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கும் இங்கே போராட்டம் பண்ணுகின்ற மக்கள் தான் உள்ளே வந்து பூந்து அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டிவி ஷூட் பண்ணப்போ கிடச்சது இல்லைங்களா அப்போ அது பொய்யே செல்வியே சொல்லிட்டா மக்களே கன்ஃபார்மாக இருக்குது பார்த்தீங்களா செல்வியே சொல்லிட்டா கன்ஃபார்ம் அது அப்போ தந்தி டிவி காமிச்ச மாதிரி வெளியே போராடிகிட்டு இருந்த மக்கள் தான் உள்ளே இறங்கி தெரியாமல் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பக்கா பொய் அப்போ நாம் சொன்னது அப்பட்டமான உண்மை உள்ள இவெல்லாம் பிளான் பண்ணி கருப்பு சட்டை போட்டுவிட்டு உள்ளே இறங்கி அடித்து உடச்சி எரித்து லூட் பண்ணி திருடிக்கிட்டு டிவிஎன் வேலை திருடுறானுங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்த ஸ்கூலில் எரிக்கிறானுங்க இன்னொரு பக்கம் சேர்மன் வீட்டுக்குள்ளே பூந்து இதில் திருடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை தந்தி டிவி போட்ட செய்தி பொய் அப்படிங்கிறத செல்வி டிக்ளேர் பண்ணிட்டாள் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ எல்லாம் முடிஞ்சு போச்சு கலவரம் பண்ணி முடிச்சிட்டா முடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு ஆம்னி வேன் மாதிரியான ஸ்டைலில் ஒரு ஆம்புலன்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட அது அறுபது கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உட்காந்துக்கிட்டான் படுத்துக்கிட்டா படுத்துக்கிட்டு அங்கே தந்தி டிவியை மட்டும் கூப்பிட்றா வேறு யாருமே கூப்பிடல எந்த நியூஸையும் கூப்பிடல ஏன்னா இவங்க தான் போய்செய்தி போடுவாங்க இல்லையா அதனால் கூப்பிட்றா கூப்பிட்டு படுத்துக்கிட்டே இது கலவரது எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது நான் யாரும் அதை பண்ணவே இல்லை இதை வந்து அவங்களே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இவளே வெளியிட்ட செய்தியும் பொய் அப்படிங்கிறத இவள் டிக்ளேர் பண்ணிட்டா மக்களே அப்போது நேத்தி வந்து சுரேஷ் அவர்கள் கூறிய ரிப்போர்ட்டிங் பொயின்றால் இது ரெண்டும் அப்போ கன்ஃபார்மாக போய் தான் அப்போது நேத்தி சுரேஷ் அவர்கள் சொன்ன ரிப்போர்ட்டிங் தேர்ட் ஃப்ளோர்லேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா அதை பொண்ணு அப்படின்னு சொல்கிறது உண்மை என்றால் இப்போ இது ரெண்டும் உண்மை இப்போ எது இதில் எது வந்து உண்மை எது போய் அப்படிங்கிறதை செல்வி டிக்ளேர் பண்ணிட்டோம் மக்களே ஸோ செல்விகளே விட்டுலாம் அந்த விஷயத்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இப்போ அடுத்தது இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் நேற்று வரைக்கும் நம்ம அப்படியே சொல்லியிருந்தோம் மக்கள் என்னென்னா தந்தி டிவி வந்து ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ஜூலை செவன்டீன் எயிட்டீன் சமயங்களில் பார்த்திங்கனா ஜூலை சிக்ஸ்டீன் அன்னைக்கு ஃபிஃப்டீன் 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 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாந்தி ரவிக்குமார் அவர்கிட்ட போயிட்டு பிரத்யேக பேட்டி எடுக்கிறாங்க தந்தி டிவி எடுத்தவுடனே சிக்ஸ்டீன்த் என்ன பண்ணுறான்னா இவகிட்ட அந்த திருட்டி வந்து கேட்ட சமயத்தில் அவன் போய்ட்டு தரமாட்டேன் அப்படின்ட்டான் ஏன் அங்கே ஹோலன் கேட்குறாங்க நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் போய் அந்த சாந்தியை போயிட்டு அடிப்பீங்க நான் போய்ட்டு தரமாட்டேன் அப்படிங்கிறா அப்போ இவங்க என்ன அங்கே லோக்கல் போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே ஃபோன் போட்டு இங்கே சீஃபிட்ட கொடுத்துட்டாங்க கிட்ட பேசுகிறப்ப சொல்கிறா நீங்கள் எதுக்கு என்ன கேட்காம அங்கே போய் போய்ட்டு எடுத்தீங்க நான் போய்ட்டு தரமாட்டேன் உங்களுக்கு அப்படிங்கிறான் இப்போ அப்போ அந்த சீஃப் சொல்கிறாங்க அதை பாருங்கம்மா நாங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணுறோம் நான் உங்கள்கிட்டையும் கேட்போம் அவங்ககிட்டயும் கேட்போம் ரெண்டு பேரும் கேட்க வேண்டியதுதான் அங்கே பொறுப்பு அப்படிங்க தரமாட்டிங்க அப்படிங்கிறீங்கன்னா உங்களுடைய விருப்பம் அது நான் கம்பல் பண்ண மாட்டோம் நீங்கள் தரமாட்டேன்றீங்க அப்படிங்கிற விஷயத்தையே நான் அங்கே போய் சில போகணுன்னே சரி 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 போகாதீங்க போவாதீங்க போகாதீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க நீ எங்கிட்டங்க போயிட்டு தரணும் நான் போய்ட்டு தரேன் உங்களுக்கு அங்கே போகாதீங்க அப்படின்னு சொன்னான் ஏனென்றால் அந்த சமயத்துலேயே திருமதி சாந்திராவைக்குமா கிட்டே போய் அவங்க கேட்டாங்க போயிட்டு கேட்டாங்க அந்த பேட்டியை வெளியிட்டுட்டா இவ சொல்கிற பொய் எடுபடாமல் போயிடும் அப்படிங்கிற பயத்தினாலேயே அந்த போடப்பட்ட எடுக்கப்பட்ட பேட்டியை கூட வெளியிடுவதற்கு முட்டுக்கட்டை போட்டால் செல்வி அந்த பேட்டி மட்டும் மக்களே ஃபிஃப்டீன்த் இருந்தால் இங்கே உள்ள மாபு கொஞ்சமாதிரி யோசிச்சுருப்பாங்க அதுக்கு பிறகு எயிட்டீன்த்தாக அந்த பேட்டி வெளியாகுது இவனை செக் வைக்கிறானா இல்லை நீங்கள் இந்த பேட்டியை போடாதீங்க ப்ளீஸ் போடாதீங்க அவன் போட்டினா நான் சொல்கிறது தான் பொயின்றமா அவன் சொல்லிட்டு உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த அம்மா சொல்கிறது உண்மை போகலான்னு நினச்சி அவங்க வெளியிட்டாங்க அப்போ அதை வெளியிடாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு அரவிந்தன் அப்படிங்கிற தந்தி டிவி ரிப்போர்ட்டரை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணானுங்க ஏன்னா அவன் தான் லோக்கல் ரிப்போர்ட்ரு அவனை கரெக்ட் பண்ணி என்னை கத்திட்டா அகென்ஸ்டாக நான் என்ன பண்ணுறதுன்ற பயம் வந்துருச்சு அவங்களுக்கு ஸோ மொத்தமாக கரெக்ட் பண்ணி உட்காந்து எல்லாம் வந்து செட்டிங்லாம் செஞ்சுட்டு அந்த அரவிந்தன் அப்படிங்கிறவனக்கு மட்டும் எல்லா இடத்தையும் கூட்டு போய்ட்டுருந்தான் அந்த அரவிந்தன் அப்படிங்கிறவன் அவன் அந்த பையன் மட்டும் கிளம்பி இங்கேருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு இடத்துல போய் பேர் எடுக்கிறான் அவன் மட்டும் எடுக்கிறான் அந்த பொம்பளை ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே அதே மாதிரி செவன்டீன் அன்னைக்கு கலவரம் ஆரம்பிக்கிற சமயத்தில் எல்லாரும் நார்மல் நார்மலான வந்து சும்மா ரிப்போர்ட்ரு வராங்க இவன் லேவன் எடுத்துலயோ எடுத்து வந்துட்டு இருக்கான் இப்படி எல்லா இடங்களிலும் தந்தி டிவியை கரெக்ட் பண்ணி கொண்டு போன செல்வி இன்னைக்கு தந்தி டிவி செய்தி போகிறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கா இது தந்தி டிவிக்கு வெக்கக்கேடு அவமானமான விஷயம் உங் இந்த அளவுக்கு இவ பண்ண குற்றங்களுக்கு கிட்டத்தட்ட அரவிந்தன் தொண போயிட்டு தான் இருந்தான்னு சொல்லணும் தொண போயிட்டு இருந்த அரவிந்தன் இன்னைக்கு தந்தி டிவி பொய் செய்தி போடுறாங்க அப்படின்னு ஒரே போட போட்டுருக்கானா ரைட் ஆப்ஷன் ஃபார் தந்தி டிவி டு எக்ஸ்போஸ் திஸ் லேடி கம்ப்ளீட்லி செல்வியை பற்றி நிறையா ஃபுட்டேஜ் இருக்கும் அந்த கலவரத்தில் ஃபுட்டேஜ் நிறையா அவங்ககிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கலவரத்துலேருந்து இங்கேருந்து கிளம்பி ஆம்னி வேனில் போன அந்த ஃபுட்டேஜ் இருக்கும் இங்கேருந்து அதை போகிறதுக்கு இங்கே திராவிட மணி என்ன மாதிரி பேச்சு பேசுனா என்ன திராவிட மணி ஃபோனில் பேசுனா அரவிந்தங்கிட்ட அப்படிங்கிற விஷயம் இருக்கும் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் வெளியிடுங்க மக்கள் பார்க்கட்டும் பார்த்து யார் உண்மை யார் பொயின்றத மக்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம் மக்களே இது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அடுத்தது நம்மளாவது ஒரு ரெண்டு வாட்டி தான் சொன்னோம் மக்களே கருப்பு சட்டை அணிந்திருந்த கலவரக்காரர்கள் வந்தார்கள் நம்ம சொன்னோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செல்விக்கு பயம் வந்து போச்சு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டுருக்கா கருப்பு சட்டை போட்டவங்க வந்தாங்க அவங்க யாருனே தெரில அப்படிங்கிறா யாருனே தெரில இப்போ ஏன் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுற ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது இவ அந்த ஸ்பாட்டில் இல்லை அப்படின்னு செவன்டீன்த் பேட்டி கொடுத்துட்ருக்கா நாம் கருப்பு சட்டை போட்டு வந்தவங்க ஸ்கூலுக்குள்ளே போனாங்கன்னு நம்ம இப்போ நம்ம வீடியோ வீடியோ பார்த்து சொல்லிட்டு இப்போ உனக்கு நீ அந்த இல்லைன்னா உனக்கு எப்படி அவன் சண்டை போடுறதான் தெரியும் உனக்கு கருப்பு சட்டை போட்டுதான்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் நீ ஸ்பாட்டில் இல்லைன்னா அப்படிங்கிற கேள்வி அடுத்தது இருக்குது மக்களே எல்லாத்துக்கு மேலே ஒரு விஷயம் பார்க்கணும் மத தீப சொல்கிறா அந்த பே இந்த இதில் நக்கிரன் பிரகாஷ் தெரியும்ல அவர் இறங்கி இந்த கேஸை அவ்வளோ புலனாய்வு பண்ணார் பிரனாய் பண்ணி அவ்வளோ விஷயம் சொல்கிறாரு அவரே வந்து குளன்னா கண்டுபிடிச்சார் ஆனால் அவரோட சேனலில் வந்து குலன்னு சொல்லாமல் மர்மம் மாறணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் ஏன் தற்கொலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு போடு போட்டான் சரி ஓகே இன்னொரு விஷயம் சொல்லணும் மக்களே நக்கீரன் பிரகாஷ் என்ன பண்ணியிருக்கான்னா தந்தி டிவி ரிப்போர்ட்ரு திரு சுரேஷ் கால் பண்ணியிருந்தான் கால் பண்ணியிருக்கான் கால் பண்ணிட்டு இப்போயும் அவன் பார்த்தீங்கன்னா தெரியும் மக்கள் அவன் வந்து எல்லாமே அவன் ஒரு பக்கா ஃப்ராடு நக்கீரன் பிரகாஷ் ஒரு பக்கா ஃப்ராடு அவன் என்ன புலனாய்வு பண்ணி புடுங்கனா அப்படிங்கிற அந்த புலனாய்வு பூனையோடைய வேலையை கண்டிப்பாக நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன் அந்த வீடியோவில் அவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த சுரேஷ் கால் பண்ணியிருக்கான் கால் பண்ணிட்டு நக்கீரன் பிரகாஷ் பேசுகிறப்பா அவர் வந்து சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி நீ வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் கொடுத்துருக்க அந்த கள்ளக்குறிச்சி மேட்ரை பற்றி ஆமாம் அதில் வந்து நீ எப்படி மேலேருந்து கூச்சு தக்களை போனான்னு நீ சொல்லலாம் அவர் கூட ஃபஸ்ட்டு புரியவே இல்லை சுரேஷ் இல்லை என்ன தப்பு அது இல்லை சார் சொல்லுங்கள் இப்படிப்பா நீ சொல்லலாம் நாங்கள் அந்த கேஸை வந்து ஃபுல்லாக விசாரித்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கொலன் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் எப்படி பாட்டு சொல்லா நீ அப்படின்னே அவருக்கு வந்து சுருக்கன் ஆகிடுச்சு அவர் சொல்லியிருக்காரு சார் இதை எங்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை நானும் விசாரிச்சிருக்கேன் நானும் ஒரு ரிப்போர்ட்டர் தான் நான் விசாரித்தப்போ இது தற்கொலை அப்படிங்கிற சார்ஜ் ஷீட்டே போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் ப்ராசிக்யூஷனே எதாவது ரிப்போர்ட் பண்ண முடியும் நான் அதை ரிப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் எங்கிட்ட கேள்வி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது சார் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஃபஸ்ட்டு எப்பயும் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்களா இப்படின்னா பார்த்தீங்கன்னா பள்ளி இந்த பிரகாஷ் அளவுக்கு ஃபஸ்ட் ரொம்ப துள்ளுவான் இவன் துள்னா எதிராளி வந்து அடங்குறாங்களான்னு பார்ப்பான் அவன் துல்லான்னு வச்சுக்கோங்களேன் இவன் கப்புன்னு காலை வந்துருவான் அதான் அவனுடைய கேரக்டரு டக்குன்னு காலைல வந்துட்டான் சார் சார் அப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்க அதாவது இப்போது நாங்கள் இதை வந்து விசாரிச்சிட்ருக்கோங்க நாங்கள் இதை வந்து கொலைன்னு நாங்கள் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அவர் சொல்லியிருக்காரு சார் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது தான் ப்ரூவ் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டில் ஆர்டர் வரும் அப்போ நான் மாற்றி பேசுகிறேன் இப்போ என்ன ப்ராசிக்யூஷன் வேர்ஷனோ நான் தான் பேச முடியும் நீங்கள் என்ன வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க சார் கட் பண்ணிட்டாராம் ஃபோனை இது நடந்திருக்கிறது மக்களே அவனுக்கு அல்லு இல்லை இப்போது என்னென்னால் சரி இப்போ நான் அடுத்தே சொல்கிறேன் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் இதை வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டா ஏன் பிரகாஷ்கு எரியுது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு மக்களே இந்த எப்படி லாஸ்ட்டை கண்டிப்பாக அந்த விஷயம் புரிய ஆரம்பிக்கும் சரி இப்போ அடுத்தது இவங்க சொல்லியிருக்காங்க இந்த இவங்க தரப்பில் நீங்கள் அதாவது இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்கள் என்ன பிரகாஷ் ஆட்கள் பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப வருஷமாக வந்து இந்த பத்திரிகை தொழில் இருக்கிறான் சென்னை ப்ரெஸ் கிளப்பில் வந்து ரொம்ப மெம்பராக இருக்கிறான் அப்படிங்கிற காரணத்தை வச்சு என்ன பண்ணுவானால் இவனை பொறுத்தளவுக்கு எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் இவனுக்கு முக்கியமான வேலை எதையுமே புலனாய்வு பண்ணி எந்த புடுங்கும் பிடுங்க மாட்டான் ஒன்லி இன்ஃப்ளூயன்சிங் உதாரணத்துக்கு மக்களே இப்போது நம்ம டிவி பார்த்துட்ருக்கோம் நியூஸ் ஈட்டர் உட்காந்துருக்காங்க நியூஸ் வாசிக்கிறாங்க பார்த்திங்கன்னா மக்களே நியூஸ் வாசிக்கிறப்போ அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமரா பார்த்தா படிப்பாங்க அந்த கேமராவுக்கு பேக்கில் பார்த்திங்கன்னா டெலிப்ராமிட்டருன்னு சொல்லுவாங்க அதில் இவங்க என்ன வாசிக்கிறாங்களோ அது வந்து அப்படியே ஸ்க்ராலிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்க்ராலிங் ஓடுறத டைப் பண்ணி டெலிபிராமிட்டருக்கு அனுப்புகிற ஒர்க் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு டிடிபி ஆப்ரேட்டர் பண்ணுவாங்க அவங்க டைப் பண்ணுற விஷயத்த பார்க்குற வேலை யார் பண்ணுவாங்கன்னா எடிட்ரு பண்ணுவாங்க அவங்க எடிட்டர்னால் நான் சொல்கிறது ஆசிரியர்னு சொல்லுவாங்கள் எடிட் ஆசிரியர் பண்ணுவாங்க இந்த ஆசிரியரை கரெக்ட் பண்ணுவாங்க உட்காந்துக்கிட்டு இந்த இந்த பிரகாஷன்ற கரெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த கேஸை பற்றி சொல்கிறப்போ நீங்கள் வந்து அதை தற்கொலைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு கரெக்ட் பண்ணுவோம் அவங்களும் சரி ரொம்ப சரி மோஸ்ட் மோஸ்ட்டு பர்சன் நம்ம என்ன இருக்குது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லோரையும் கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி உக்காந்து இந்த மாதிரி செட்டிங் பண்ணுறது தான் இந்த புலனாவி பூணன்ற புளுத்தியோடைய வேலை மக்களே வேறு எந்த புளுத்தையும் பண்ண மாட்டான் கேட்டா இப்போது அந்த மாதிரி இவன் புளுத்துறதும் அந்த மாதிரி இவன் இவன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதான் ஒர்க்கே தவிர இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டர்ஸாக இருக்கிறவங்க மேக்சிமம் நான் சொல்கிற மக்களே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் சைடில் இருக்கிறவங்க அதாவது உங்களுக்கு ஃபீல்டுக்குள்ள ஃபீல்டில் ஜூனியர் ரிப்போர்ட்டராக இருப்பாங்க சீனியர் ரிப்போர்ட்டராக இருப்பாங்க இவங்கள்லாம் எடிட்டர் ஸ்டேஜுக்கு வர மாட்டாங்க அவுட்டோரில் வேலை பார்க்குறவங்க அவுட்டோர்லேயே இருப்பாங்க இன்டோரில் இருக்கிறவங்க எடிட்டராக இருப்பாங்க இது வந்து இது ஒரு பெரிய சிக்கல் உங்கள் நியூஸ் சேனல் நியூஸ் மீடியா பொறுத்தளவுக்கு அவுட்டோரில் வேலை பார்க்குறவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க தான் ஃபீல்டுக்கு போகிறவங்க ஃபீல்டில் போகிறவங்க பல பேரை பார்க்குறவங்க பல இடங்களில் எக்ஸ்போஸ் ஆகிறவங்க த பர்சன் ஹூ ரெப்ரரசன்ட்ஸ் த சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுடோருக்கு போகிறவங்க தான் இண்டோரில் இருக்கிறவங்க ஆசிரியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவுடோருக்கு போகலாம் இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் ஸோ இன்டோரில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அவுட்டோரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க யோ நீ யாரியா அப்படின்றாங்க சார் உங்கள் வேலை நீங்கள் பார்த்துட்டு போங்க சார் எங்கள் சொன்னால் நான் பார்த்துக்கிறேன் சார்னு சொல்லுவாங்க எடிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவுடோரில் ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் பேச அப்படிலாம் பேச மாட்டாங்க ஏன்னால் அப்படி பேசிட்டால் இங்கே பிரச்சனை வந்துன்றது தெரியும் அவங்களுக்கு ஏன்னால் அவுட்டோரில் போய் செய்தி சேகரிப்பது தான் வெளியே ரிப்போர்ட்டர்ஸ் ஒர்க் அவங்க சேகரித்த செய்தியை சொல்கிறது தான் அவங்களுடைய கெத்து அந்த சொல்கிற செய்தியை ஒழுங்காக அச்சுமாறாமல் அச்சீவ் பண்ணுறது ஆசிரியருடைய வேலை இந்த செய்திக்குள்ளே ஏதாவது ஒரு அவங்களுக்கு லீகல் சிக்கல்கள் இருக்குமா அப்படிங்கிற சரிபார்ப்பது ஆசிரியர் ஒர்க் எல்லாத்துக்கும் மேலே அந்த செய்தி வரப்போ சில இடங்களில் பார்ப்பாங்க நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பேரை சொல்லுவாங்க சொல்லாமா சொல்ல வேண்டாமா அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுவாங்க ஏன் அப்படி பண்ணுவாங்கன்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் ஆடு கொடுத்துருப்போம் அந்த சேனலுக்கு அப்போ நமக்கு ஆடு கொடுத்த ஸ்பான்சர்ஸுடைய பேரை சொன்னால் அவங்களுக்கு வந்து அது இதாக இருக்குமே ஆட்ஸ் இஷ்யூ வருமே அப்படிங்கிறதுனால பேரை சொல்லாமல் தனியார் சேனல்னு சொல்லுவாங்க எதுக்கு நீங்கள் வந்து தனியார் பள்ளி தனியார் தனியார் ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் போடுகிற பொழுது அந்த எஃப்ஐஆரில் அந்த அலிகேஷன்ஸ் வைக்கப்படலாம் ஆனால் அதற்கு பிறகு அவங்க அந்த கேஸை வெளியே வந்துடுவாங்க வந்துட்டதுக்கு பிறகும் இந்த பே இந்த நியூஸில் வந்து அந்த பேரை சொல்லியிருக்கும் பட்சத்தில் என்னாகும்னால் அவங்களுடைய பிஸ்னஸ் அது பாதிக்கும் ஸோ அதனால தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸில் அந்த பேரை சொல்லாமல் அவங்க சொல்லுவாங்க ப்ரைவேட் ஸ்கூலு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலு பேசுவாங்க ஏன்னால் நிறைய வழக்குகள் இப்பொழுது பெட்டிஷன் கொடுக்குறப்போ பொய்யாகத்தான் கொடுக்கப்படுகின்றது விசாரணையின் போது அதை உண்மை வெளியே வருகிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாமு கள்ளக்குறிச்சி கேஸ் சொல்லலாம் பெட்டிஷன் கொடுக்குறப்போ இந்த செல்வி கொடுத்தது முற்றிலும் பொய்யான ஒரு கேஸ் ரேப் அண்ட் மர்டர்ன்னு கொடுத்தான் சார்ஜ் ஷீட் வெளியே வரப்போ சூசைடுன்னு வருது இப்போ யோசிச்சுப்பாங்க இந்த ஆரம்பத்தில் ஸ்கூல் பெயரை சொல்லியிருந்தால் அது அப்படியே மனசை பதிஞ்சிருக்கும் சொல்ல மாட்டாங்க அந்த ஸ்கூல் பெயரை ஸோ சார்ஜ் ஷீட்டில் வருது இதைத்தான் அவர்கள் ப்ராசிக்யூஷன் போர்ஷனை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு மக்களே ஸோ இவன் இவனுடைய ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எடிட்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதை வந்து லைட்டாக வார்த்தைகளை மாற்றி போட சொல்லி இவங்க வந்து கட்டிங் கொடுக்குறது இந்த வேலைலாம் பார்த்துட்டு உட்காண்டிருப்பான் இந்த புலனாய்வு பிரகாஷ் சரி அது மட்டுமானு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை மக்களே இவன் ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு ஒரு மிகப்பெரிய ஃபோர் டுவெண்ட்டி இப்போ நான் யோசித்து பாருங்கள் மக்களே இப்போ நம்ம தான் இன்னும் கேள்வி கேட்குறோம் சரி இப்போ செல்வி சொல்கிறேன் செல்வி சொல்கிறா பார்த்தீங்களா நான் கிரண் பிரகாஷ் வந்து பிரகாஷ் என்னை உள்ளே பூந்து இந்த கேஸை விசாரித்து அவ்வளோ ஆதாரம் எடுத்திருக்காரு கொலை அப்படிங்கிறதுக்கு அப்படின்னால் இந்த அவ்வளோ ஆதாரத்தை ஒரு அஃபிடவிட்டாக டைப் பண்ணி ரெடி பண்ணி ஏன் கோர்ட்டில் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கனால் கோர்ட்டில் எல்லா கோர்ட்டு கண்டிப்பாக தெரியும் நக்கீரன் பிரகாஷ் ஒரு ஃப்ராடு அப்படின்னு நக்கீரன் கோவாலும் நக்கீரன்லேயும் பார்த்தீங்கன்னா போடக்கூடிய விஷயம் பூரா தான் அடித்து துரத்தி விட்ருவாங்க கோர்ட்லேருந்து ஸோ அதனால தான் இவங்களால் அஃப்டேவிட் ரெடி பண்ணி போட முடியல கோர்ட்டில் மக்களை இப்போ அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நக்கீரன் பிரகாஷ் வந்து ஒரு எப்படிப்பட்ட ஃப்ராடு எவ்வளோ பெரிய ஒரு தலைங்கடை ஆள் அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிற மக்களே அதாவது ஒரு படத்தை சொல்ல வடிவேலில் இது தம்பி நான் அடி ஏரியாவில் தம்பி சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரகாஷ் நக்கிரன் பிரகாஷை பொறுத்தளவுக்கு அவன் இங்கே அடி வாங்காத ஏரியாவே கிடையாது அவ்வளோ வாங்கியிருக்கான் வாங்கினது பூரா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து வாய்க்குழுப்பு அடுத்தது பொம்பளை மேட்ரு லேடிஸ் மேட்ரு வாய்க்குழுப்பு இதில் தான் அதிகமாக அடி வாங்கினது மக்களே ஒன்று மூணு எக்ஸாம்பிள்ஸ் நான் கோட் பண்ண விரும்புகிற மக்கள் அதாவது ஒரு லாங் லாங் யோகிச்சிக்கலாமே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வடநாட்டை சேர்ந்த ஒரு ஐஜி ஒருத்தர் ஸோ அவங்களுடைய ஒரு பார்ட்டி இப்போ இந்த மாதிரி பார்ட்டிஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க மக்கள் இந்த யார் யார் வராங்க என்ன வராங்க அப்படிங்கிறதை நியூஸ் சேகரிப்பதற்காக ஏன்னா வந்து ஒரு வடநாட்டு ஐஜி அவர் ஸோ ஐஜியோடைய ஒரு பார்ட்டி அந்த பாட்டி வந்து வெப்பெரிய பாட்டி நடந்துக்கிட்டுருக்கு ஒரே நடந்துகிட்ருக்கு அங்கே வந்து யார் வந்திருக்காங்க யார் கலந்துக்கிறாங்க இது என்ன மாதிரி பாட்டி அப்படிங்கிறத நியூஸ் சேகரிக்கிறதுக்காக அங்கே வந்து நியூஸ் சேனல்ஸில் சேர்ந்தவங்க ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அப்படியே இருப்பாங்க பொறுமையாக இது யூஸ்வலான விஷயந்தான் அப்போ என்னன்னா இந்த மா இன்னொரு முக்கியமான விஷயம் நக்கீரன் பிரகாஷ் வந்து ஒரு மிகப்பெரிய ஆல்கஹாலிக் செம்ம தண்ணி வண்டி போதையிலே ஏற்பான் செம்மையாக ஓசி ஓசிக்குடி மிகவும் அதிகம் அண்ட்ரைன் ஓகேங்களா ஸோ இப்போ என்னாச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறப்போ நியூஸ் சேகரிக்க போகிறனப்போ அங்கே வந்து ஒரு நாள் அந்த ஐஜியோடைய பார்ட்டி பக்கத்தில் அந்த ஐஜியோடைய பார்ட்டி நியூஸ் சேகரிக்க போகிறப்போ ஃபுல் கூடி குஷ்டாங்க ஐஜியோடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்க அவங்களுடைய குடும்ப உறுப்பினர் அவங்க நார்த் இந்தியன் பி பேசிக்காக ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க லேடி இவங்க இவங்க அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்டி நைன் இயர்ஸ் இருக்கும் ஐஜியோடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அவங்க வந்திருக்காங்க பார்ட்டிக்கு அவங்க பார்ட்டியை முடிச்சுட்டு அங்கேருந்து இருந்து வெளியே வராங்க வழி அரப்போ ஸாரி போட்டிருக்கான் இதை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இவன் செம்ம குடி பயங்கர பொம்பளை ஷோக்கு என்ன பண்ணிட்டான் போயிட்டு அந்த லேடி கிட்ட ஐய் ஐ ஐ அப்படிங்கிற கூப்பிட்டுருக்கான் இவங்களும் வந்து பொறுமையாக பார்த்துட்டு இவன் வர ஃபாலோ பண்ணிருக்கான் ஃபாலோ பண்ணி இவங்க நம்ம ஃபாஸ்ட்டாக நடந்துருக்காங்க ஐய் 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 வரியா வரியான்னு கேட்டிருக்கான் அவனுக்கு தமிழ் பொருளில் ஃபஸ்ட்டு பேசிக்கலி நார்த் இந்தியன் இவனோட ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு இவன் பயம் வந்துடுச்சு என்ன பண்ணுறான்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கான் இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபாஸ்ட் ஃபஸ்ட் நடந்திருக்காங்க அப்புறம் ஃபாஸ்ட்டாக போயிருக்காங்க போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க உடனே வந்து ஒரு ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருந்திருக்கு அங்கே போய் நின்றுட்டாங்க நைட் டைம் இட்ஸ் எ நைட் டைம் யாருமே இல்லை வெளிச்சம் வெளிச்சம் வந்து அங்கேருந்து ஹண்ட்ரட் கால் பண்ணிட்டாங்க ஹண்ட்ரட் கால் உடனே ஜீப் வந்துடுச்சு ஸ்பாட்டுக்கு வந்தோடனே டக்குன்னு ஜீப் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறான் நான் ஐ சொந்தக்காரங்க சொன்னோடனே தீபிடாங்க ஜீப்பில் உடனே நக்கீரன் பிரகாஷ் தீன்பாங்க மக்கள் தூயின் போய் வச்சு அங்கே போனது என்ன பண்ணுறீங்க ஓவராங் இவன் தான் தெரியுமே வாய்க்கு ஜாஸ்தியாச்சு ஸ்டேஷனுக்கு போனே அந்த ஸ்டேஷனோட இசை வந்து ஒரு நேர்மையான மனுஷன் பத்து பைசா காசு வாங்காத ஒரு மனுஷன் அங்கே போனது ஏ தம்பி ஏய் என்னை யார் திரும்ப ஏய் என் நக்கீரன் வேலை பார்க்கணும் தெரியுமான்னு உட்டாராம் ஒரு குத்து பல்ல பார்த்து ஒன்று திஸ் பல் புரோக்கன் பல் உடைஞ்சி போச்சு திரும்ப கத்திருக்கான் ஏ என்ன அடிச்சா என்ன பண்ணுறேன் பாருங்கள் என்ன எழுதுறோம் மாறாங்களோ என்ன பண்ணுறப்ப திரும்ப ஒன்று பொழிச்சு பொளிச்சு விட்டுருக்காரு அடிச்சதுக்கு வாயிலெலாம் ரத்தம் வந்துச்சு இங்கே ரத்தம் வந்துச்சு வாயில் வாயில் ரத்தம் மூக்கில் ரத்தம் பல்லு உடஞ்சி போச்சு எல்லாம் புரோக்கன் கரெக்டாக இருக்காங்க கழக சொல்லிட்டாங்க கழட்டான் டிஷர்ட் கழட்டான் பேண்ட்டு கழட்டான் ஒன்லி ஜட்டி அண்ட்ராயர் சீக்கி உள்ளே போட்டாங்க ஜெயிலுக்குள்ளே உள்ளே பிரிசனில் போட்டாங்க செல்லுக்குள்ளே போட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் அவருடைய ஐடி கார்டு எல்லாம் எடுத்து பார்த்துக்கார் போலீஸ் பார்த்துட்டு உன்னை அவ்வளோ பேர் இவர் நீ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட போயிட்டார் போனோடனே வந்து சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் சாரி சார்னு அழ ஆரம்பிச்சிட்டான் அழ ஆரமித்தோடனே சார் சார் ப்ளீஸ் சார் உண்மையாகவே வந்து ரிப்போர்ட்டு தான் சார் தெரியாமல் பண்ணுறேன் சார் தெரியாமல் பண்ணுறேன் சார் போதை அதிகமாகிடுச்சுன்னு அழ ஆரமிச்சிட்டான் அழ என்ன பண்ணிட்டாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த நக்கீரனுடைய லான் எனக்கு கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு இந்த மாதிரி வாங்க நம்ம கூப்பிட்ணு ஏன்னா ஃபஸ்ட்டு வெளுத்துட்டாச்சு அடி வெளுத்துருக்காங்க உள்ளே வச்சும் வந்து லத்தியை வச்சு போபலம் பிறந்து விட்ருக்காங்க அடித்தவுடனே போதை இறங்கிடுச்சவருக்கு இறங்கிட்டால் அழ ஆரமிச்சிட்டான் அப்புறம் நக்கீரில் வந்து ஒருத்தவங்க வந்துட்டு இவன் ரிப்போர்ட்டாக ஆமாம் இவன் ரிப்போர்ட்டர் தான் ரிப்போர்ட்டர் தான் கொஞ்சம் அப்படி தான் சார் அவன் தண்ணி அடிப்பான் பொம்பளை ஷோக்கு ஜாஸ்தி அப்படி தான் பண்ணோன்னு சொல்லிட்டு அங்கே போய் போலீஸை சமாதானப்படுத்தி எஃப்ஐஆர் போடாமல் கூப்பிட்டு வந்துருக்காங்க மக்கள் ஆனால் எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா அவனுடைய இன்னொரு எஃப்ஐஆர் எக்ஸ்ட்ரா வந்துருக்கோ ஜெயிலுக்கு போயிருந்துருப்பான் இது ஒரு சம்பவம் செகண்ட் சம்பவம் வண்ணாரப்பேட்டை பக்கத்தில் ஒரு இடம் இதே மாதிரி தான் அங்கே போய் ஏதோ நியூஸ் கேட்குன்னு சொல்லிட்டு போயிருக்கான் போல இருக்குது போனால் ஃபுல் குடி குடிச்சிட்டான் ஃபுல் போதை அங்கே என்ன பண்ணிட்டான்னா ஒணரப்பேட்டைக்கிட்ட அங்கே ஒரு வயசானவங்க வயசான ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இயர்ஸ் ஓல்டு அவங்க வந்து லிப்ஸ்டிக்லாம் போட்டு அந்த அம்மா வந்து இருந்திருக்காங்க போல் அவங்க ஏதோ வேலையை முடிச்சுட்டு வராங்களா இல்லை வேலைக்கு நைட்டு போகிறான்றது இது கன்ஃபார்மாக தெரில ஏதோ ஒரு சம்பவம் அவங்க வந்து இதை நடந்து போயிட்டுருக்காங்க நைட் டைம் ஃபாலோ பண்ணிட்டான் ஃபாலோ பண்ணி கூப்பிட்ருக்கான் அந்த அம்மாவை ஐம்பது வயசு அவங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு பார்ட்டி மாதிரி கூப்பிட்ருக்கான் கூட்டோடனே அவங்களும் பார்த்துருக்காங்க அவங்க ஏரியா வேற விடுவாங்களா அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க சுற்று போட்டாங்க ஆளுங்க சுற்று போட்டு அவங்க கம்பத்தில் கட்டி வச்சு அடி உறிவுன்னு உடிச்சிருக்காங்க அடி அடிவொன்னே அடித்து ட்ரெஸ்லாம் கட்டிட்டாங்க ட்ரெஸ்லாம் கழ்த்தில ட்ரெஸ்லாம் பிரிச்சுட்டாங்க பிரிச்சிட்டாங்க அப்புறம் போலீஸ் கால் பண்ணிட்டாங்க போலீஸ் பாடு பண்ணிட்டாங்க வந்ததுமே இந்த மாதிரி சார் சாப்பாடுனே அது ஏரியா சொல்லவும் வேண்டும் போலீஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க ஒன்று கூப்பிட்டு போய் செல்லை உட்கார வச்சிட்டாங்க அழ ஆரமிச்சிட்டான் திருப்பி ஆழ ஆரம்பிச்சிட்டான் இங்கே போலீஸ் அடிக்கலாமே அடித்தது பொதுமக்கள் அடிச்சிட்டாங்க அழ ஆரமிச்சிட்டோம் அழ ஆரமிச்சு சார் சார் விட்டுருங்க சார் நான் கீழே ரிப்போர்ட்டை சார் என்ன ஆர ஆரமிச்சிட்டேன் அப்புறம் அதே மாதிரி ராணிக்கு கால் பண்ணி அவங்க உள்ளே ஆளை கூப்பிட்டு வந்துன்னு ஆமாம் ரிப்போர்ட்டை தானுன்னு எழுதி கொடுத்துட்டு போனான் நான் தவறு செய்து விட்டேன் ஒரு பொண்ணை தெரியாமல் போதை இப்படி பண்ணிட்டேன் மே பண்ண மாதிரி எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க மக்கள் மாதிரி எழுதி கொடுத்துட்டு போனால் முன்னாடியும் ஐஜியோடைய வீட்டு பிரச்சனையும் வாங்குவது தப்பையும் இது செகண்ட் செகண்ட் இன்சிடென்ட்டு தேர்டு சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு வெளியூர் போகிற பயணம் ட்ரெயினில் போயிட்டு இருந்துருக்காங்க போயிட்டு இருந்தோன்னே ட்ரெயினில் இதே மாதிரி ஃபுல் குடி குடிச்சுட்டு ட்ரெயினில் இருக்க ஒரு பேசஞ்சர் நைட் டைமு பேசஞ்சரை போய் கை வச்சிட்டான் லேடியை அந்தம்மா அந்த குடியில் கை வச்சு அந்தம்மா கடுப்பாகி ஆரம்பிச்சிட்டாங்க கத்தினோடனே எல்லோரும் இது பண்ண உடனே டம் இல்லாட் லைட்டு போட எழுந்துச்சி வந்து அட்டி உரிச்சிட்டாங்க ஒன்று உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அங்கே ட்ரெயினுடைய போலீஸை கூப்பிட்டு அடுத்த ஸ்டேஷன் அறக்கி விட்டாங்க ஒன்று விட்டு போலீஸ் ஸ்டேஷன் குற வச்சுட்டாங்க எல்ஏ போலீஸ் இறங்கினதும் இவன் தீவ் இறங்குனது வாய்க்கு வரப்போ அதிகமாச்சு ஹலோ யார் தெரியுமா எனக்கே ரிப்போர்ட்ரு தெரியுமான்ட்ருக்காங்க அவங்க ரயில்வே போலீஸாக பயிட மாட்டாங்க லாங்குவேஜ் இஷ் ஷுவர் ஊக்கீரண்டு போட்டு விழுத்துட்டாங்க அடி அடி உரிவின்னு உரிச்சு கொண்டு உள்ளே குறச்சிட்டாங்க எல்ஏ போலீஸ் அதுக்கப்புறம் அங்கேருந்து கெஞ்சி கூத்தாடி ஃபோன் போட்டு அங்கேருந்து வந்து இங்கே உள்ளவங்களாம் ஃபோன் போட்டு பேசி அப்புறம் அங்கே லோக்கல் ஸ்டேஷனில் ஃபோன் போட்டு சொல்லி அதுக்கப்புறம் வந்து எழுதி கொடுத்த வழி வந்திருக்கான் நான் தவறு செய்து விட்டேன் நான் குடித்து தப்பு பண்ணிட்டேன் என் மனுஷங்க கொடுத்து வந்திருக்கான் இது நான் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி மக்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதம்பாங்க நான் இந்த இந்த பூனை பழனா இங்கே புளுத்தி பூனை பிரகாஷுக்கு மூணு சோறு போட்டவங்களுக்கு மூணு இன்சூரன்ஸ் கொடுத்துட்டேன் இன்னும் பல இன்சூரன்ஸ் இருக்கிறது கலெக்ட் பண்ணிட்டே இருக்கேன் அதுபாடு வந்துக்கிட்டே இருக்கா கிக்கச்சக்கமாக இதெல்லாம் இவன் வாய்க்கொழுப்பாலும் பொம்பளை ஷோக்காலும் வாங்கிய தருமடிகள் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா மக்களே இவன் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது இது மட்டுமான்னு சொன்னால் ரீசண்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு நபர் அவங்க தெரிஞ்சிருக்கும் கவுன்சிலரு அவர் வந்து துரை தோட்டி அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேஸ்லாம் போட்டாங்க அவங்க ரிமாண்ட் ஆனாங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அங்கே உள்ளே வந்து ப்ரிசன்ட் போலீஸ் கேட்டிருக்காங்க சார் நீங்கள் அடிச்சிங்களா சார் அவ சொல்லக்கார் இல்லைங்க நான் கவுன்சிலரு எடிம் கவுன்சிலர் நான் அடிக்கலை நான் அவன் ஆக்சுவலாக அவன் காரை ப்ளாக் பண்ணி அவன் காரை வந்து கொ கொண்டு போய் அவன் காரோட நான் உள்ளே உட்கார வச்சுட்டு நான் காரை ஓட்டிட்டு நான் ட்ரை பண்ணேன் ஏன்னா அவன் கார் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு எங்கள் ஆளுங்க ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க பைக் நிற்பிருக்கானுங்க அவன் இடிச்சிட்டு போயிட்டான் அவன் அடிப்பட்டாங்க துரத்திட்டு நான் போனேன் சார் அப்படின்னாங்க அப்போ அவங்க ப்ரிசென்ட்ல உள்ள இப்போ போலீஸ் என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே சார் என்னங்க ஆச்சு அடித்து வாய் உடச்சிக்க வேண்டாமா சார் என்ன சார் இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களே சார் சான்ஸ் தான் கிடைக்குமா சார் அப்படின்னாங்களாம் ராஷியாக இருக்கு சார் பயங்கர ஷாக் என்னங்க சொல்கிறீங்கன்னு அடை போங்க சார் நாங்கள் எங்கெல்லாம் நாங்களாம் செம்ம காரணம் இருக்கோம் சார் அவன் மேலும் ஒன்றா நம்பர் ஃப்ராடு சார் அவன் நீங்கள் அடித்து வாங்கி உடச்சிட்டு வந்தீங்கன்னு சந்தோஷப்பட்டுருப்போம் சார் நாங்கள் நாங்களே அடித்தமா சந்தோஷப்பட்டிருப்போம் சார் சொன்னாங்களா இது நடந்த நிகழ்வு மக்கள் இதெல்லாம் அவன் வாய்க்கொழுப்புக்கு கிடைத்த பரிசுகள் இது இல்லாமல் அவனுடைய அவனுடைய பர்சனல் விஷயங்கள் இருக்கின்றேன் அவன் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அது அவனுடைய ஃப பர்ஸ்னல் ஃபேமிலி அதை பற்றி பேச வேண்டாம் அது விட்டுருவோம் இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேமிலி ரோடில் கிடச்ச மெடல்ஸ் நிறைய மெடல் வாங்கி கொடுத்துருக்கான் அதுமாரி நிறையா வாங்கி கொடுத்துருக்கான் மொத்தம் பொம் ஷோக்கு மெடல் தான் எல்லாமே பொம்பளை ஷோக்கு தான் வாங்கினது குடிப்பான் பொம்பளை வம்புழுப்பான் போட்டு பொழப்பாங்க ஸ்டேஷனில் விட்டுருவாங்க அங்கே போய் அழுவான் ஐயா நான் ரிப்போர்ட்ருங்க ரிப்போர்ட்ருங்கன்னு அழுவான் நம்மாட்டாங்க யாருமே அவனை ஃபஸ்ட் ரிப்போர்ட்ருண்ணா ஐய் போய் சொல்லலாம் அட்ரா அடிப்பாங்க அடி அடிக்கலை காட்டுவான் நம்பமாட்டாங்க அப்புறமா வந்து பத்திரிக்கையார்க்க கால் பண்ணி கூடுவாங்க அங்கேருந்து வந்து ஆமாங்க அவன் ரிப்போர்ட்ரு தாங்க எங்களுக்கு தான் வாசித்துக்கு குப்பை போட்டு வாங்க சொல்லுவாங்க இங்கே தான் குப்பை கொட்டுறான் நான் கேட்பாங்க ஆமாங்க கன்ஃபார்மாக குப்பை தான் எங்க கொட்டிட்டு சொல்லுவாங்க இப்படித்தான் இவன் எல்லா இடத்தையும் அடி வாங்கிட்டு வெளியே வருது மக்களே இதுதான் இவனுடைய போஷ் சரி அடுத்தது நெக்ஸ்ட் வில் சி அபோட் நக்கீரன் பத்திரிகை அது இன்னும் சோக்காக இருக்கும் இவனோட அது பல ஷோக்காகுது மக்களே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் நிறையா போலீஸ்கிட்ட பேசுவோம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அப்படின்றப்போ ஒரு சம்பவத்தை எடுத்து நம்ம விசாரிக்கிறப்போ அது வந்து அந்த கன்சன் ஐஓக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் நம்ம சரியான பாதையில் போயிட்டுருக்கோன்றது அர்த்தம் சப்போஸ் நம்ம ஒரு பாதையில் போய் நமக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது ஐஓக்கு வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக கிடைக்கிது அப்படின்னா நாம் அந்த ஐஓ காண்டாக்ட் பண்ணி நம்ம கொடுப்போம் இப்படிலாம் கிடச்சிருக்கு சார் நீங்கள் பாருங்கன்னு சொல்லுவோம் அப்போது சப்போஸ் இதை க்ராஸ் செக் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு ஆமாம் நம்ம போனது தப்பாக இருக்குது இந்த இப்போ ட்ராக்கில் வந்து இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குன்னு நினச்சாங்கன்னா இந்த ட்ராக்கு அவங்க வருவாங்க இல்லை இந்த நபர்களை விசாரித்து பார்ப்பாங்க இது நடக்கும் ஸோ ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்னாலே போலீஸ் தரப்பில் ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கணும் இருக்கும் இப்போ நாம் அந்த கள்ளக்குறிச்சி வழக்கை விசாரித்தோம் பார்த்தீங்கன்னா மக்களே நமக்கு கிடச்ச பல தகவல்கள் முக்கியமாக கலவர வழக்கில் பல தகவல்கள் காவல்துறைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இன்னொரு விஷயம் சரி அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ நம்ம போய் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பேசுகிறோம் அப்படின்னா இப்போ நாம் வந்து இப்படி ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேஸ்டாக சேனல் நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ அங்கே உள்ள காவல்துறை உள்ளவங்க நம்மளை மதிப்பாங்க மரியாத மரியாதை கொடுத்து பேசுவாங்க ஆனால் நீங்கள் நக்கீரன்னு சொல்லிட்டு போயிட்டு பேசுனீங்கன்னா கிட்டே சேகமாட்டாங்க இது நடந்த சம்பவம் ஒரு நண்பர் ஒருவர் நக்கீரனுடைய எக்ஸ் எம்ப்ளாய் ஏதோ ஒரு சம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஸ்டேஷன் போயிருக்கா போயிருக்காரு அங்கே வந்து அங்கே கூடிய அஸ்டன்ட் கமிஷனை பார்க்கணும் ஏசியை பார்க்கணும் ஏசியை பார்க்கணுமா ஏசியில் பார்க்கணும்னு கேட்டிருக்காரு கேட்டோன்னே யார் வந்திருக்காங்க ஏசி கேட்டவொடனே இவர் தான் பெயர் சொல்லியிருக்கார் அந்த பெயர் வேண்டாம் மக்களே பெயர் சொல்லியிருக்கார் சொன்னவொனே அவங்க போய் சொல்லியிருக்காங்க அவருக்கு ஏசிக்கு ஃபஸ்ட்டு யாரும் புரியல யாருன்னு கேட்டிருக்கார் திரும்ப வந்திருக்கார் வந்தவொடனே இவர் சொல்லியிருக்காரு நக்கீரன் பத்திரிக்கையில் வேலை பார்த்தவர்னு சொல்லுங்க இவர் போய் சொன்னார் பாருங்க இந்த ஆர்டர்லி கான்ஸ்டபுள் சார் நக்கீரன் பத்திரிக்கை ஏன் சார்ன்ட்டார் சொன்னவனே கடுப்பாயிட்டாரு ஏசி என்ன பண்ணிட்டாருனா என்ன என்ன பண்ணி ஃபஸ்ட்டு எல்லா சேருக்கு சொல்லிட்டாரு எல்லா சேரையும் மேலே முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க எல்லா சேரையும் ரிமூவ் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க அடுத்தது அவரை கூப்பிடுறப்போ ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஃபோனு பேனா பேகு மொத்தமாக உருவிட்டு கொடு உள்ள அனுப்புங்கன்னு சொல்லிட்டாரோ மொத்தமாக பிடிக்கிட்டாங்க உள்ள அனுப்பிச்சிருக்காங்க அவருக்கு பயங்கர ஷாக்கு என்னாச்சு ஏன் இப்படி நம்மளை பிஹேவ் பண்ணுறாரு என்னாச்சு இவருக்கு ஏன்னால் இதற்கு முன்பு ஒரு முறை வந்து மீட் பண்ணி அதேசியை மீட் பண்ணுறாரு மீட் பண்ணுறப்போ கூப்பிட்டு உட்கார வச்சு ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் ஏதோ ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க ஒன் ஹவரில் ரெண்டு காஃபி குடிச்சிருக்கார் இவர் ரெண்டு காஃபி வாஸ் ஆஃபர்ட் பை த அஸ்டன்ட் கமிஷனர் அப்படி கொடுத்த மனுஷன் நம்ம தப்புட்டோமா ஏன் வந்து மொத்தமாக உருவுறாரு விட்ட ஜட்டி உருவா போல பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பயந்துட்டார் வந்துட்டு ஏன் உருவுறீங்க என்ன இல்லை சார் எல்லாமே சார் ஆர்டர் அப்படிங்கிறாங்க ஏ சார் ஆர்டரா என்ன ஆச்சு ஒன்றும் புருளை அவருக்கு சரினு செல்ஃபோனு வாட்ச்லாம் கொடுக்க சொல்லிட்டாங்க வாட்ச்சு அவர் போட்டிருந்த ஒரு தங்கம் மோதிரம் எல்லாம் கட்டி சொல்கிறாங்க செ செல்ஃபோன்ஸு பேனா இங்கே ஒரு ஹெட்ஃபோன் மாட்டேங்குது ஹெட்ஃபோன் கழட்டிங்க சார் சொல்லிட்டாங்க மொத்தமாக கழட்டி அங்கே ஒரு பொக்கிஷம் வைக்க சொல்லிட்டு இப்போ போங்க சார் அனுப்பிச்சி விட்டாங்க இவர் சட்டை பேண்ட்டு உள்ளே ஜெட்டி அவ்வளோதான் பெல்ட் போட்டிருக்காரு உள்ளே போயிட்டாங்க போனோடனே ஏசி பார்த்துட்டு சார் நீங்களா வாங்க 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 அப்படின்ட்டு சார் நான் தான் சார் வேறு இப்போ மொத்தம் ஊரிட்டேங்க சார்ன்றாரோ ஐயோயோ அப்படியா சே சி சே சார் உடனே கான்ஸ்டபுள் கூப்பிட்றாரு என்னப்பா சாருன்னு சொல்ல மாட்டியா நான் சொன்னேன் சார் இல்லை இல்லைங்க அவன் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா நக்கீரனில் வேலை பார்க்குறவருன்னு சொல்லிட்டாங்க அதாங்க மொத்தம் ஊரு சொல்லிட்டேன்னாரோம் சார் நக்கீரில் வேலை பார்க்கறவரன்னு சொல்ல சார் வேலை பார்த்தனேன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு நேரம் அப்படியா சார் ஒழுங்காக சொல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மொத்த போலையும் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துட்டு வாட்ச்லாம் போட்டு ஃபோனில் பார்க்க வச்சு வந்து உட்காந்துருக்கார் இது நடந்த சம்பவம் ஸோ நக்கீரன்லாம் போலீஸ்காரங்க மத்தியில் மரியாதையே கிடையாது மரியாதை மட்டுமா மதிப்பும் கிடையாது மதிப்பு மட்டுமா கூட கிடையாது சேர் தர மாட்டாங்க வந்தால் என்ன விஷயம் ஆ ஆ ஓகே இல்லை இல்லை அவ்வளோதான் ஏன்னா இவனுங்க பண்ணுறது பூரா திருட்டு வேலை அப்படிங்கிறதுல நான் சொல்ல மக்களே அடுக்கடுக்காக நான் கொடுக்க போகிற எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இதுவரையில் நக்கீரன்லேருந்து ஏதோ ஒரு கேஸை பயங்கரமாக பிரேக் பண்ணிட்டாங்கப்பா அப்படி நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே அவன் சொல்லுவான் ஃபஸ்ட்டு எடுத்து சொல்கிற வார்த்தை பொள்ளாச்சி கேஸ் அப்படின்பான் உண்மை நான் சொல்கிறேன் கேட்டுங்க பொள்ளாச்சி கேஸ் பொள்ளாச்சி கேஸில் அந்த நபர்கள் அவர்கள் அவர்கள் அந்த மாதிரி வந்து கூப்பிட்டு அந்த பொண்ணை ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொன்னது ஒரு பெண்ணைத்தான் நாம் எந்த வீடியோவை பார்த்தோமோ அந்த வீடியோவில் உள்ள பெண்ணைத்தான் அவர்கள் அந்த மாதிரி ட்ரெஸ் ரிமூவ் பண்ண சொல்லி பண்ணியிருக்கானுங்க இட் வாஸ் ரெஜிஸ்டர்ட் ஆஸ் எ ரேப் கேஸ் அந்த பண்ணவனுங்களை ஊர் மக்களே பிடிச்சி அடித்து உரிச்சிருக்காங்க உரித்து போலிஸை பிடிச்சி கொடுத்துருக்காங்க இதை நக்கீரன் கோபால் சொல்லியிருக்காங்க ஆயிரம் செடி இருக்குது ஆயிரம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லியிருக்கான் இப்போ இந்த வழக்கை விசாரிக்கிறது சிபிஐ என்ன பண்ண என்ன பண்ணுறான்னா கக்கன் அவர்கள் நமக்கு தெரியும் மக்களே நேர்மையான ஒரு அமைச்சர் கடைசியே சாகரப்ப கூட அவர் பாக்கெட்டில் பத்து ரூபாய் நம்ம காமராஜருக்கு காமராஜருக்கு மேலே நம்ம கக்கனை பற்றி பார்ட்டியாக வேண்டும் இப்போ ஏற்பட்ட மனுஷனுடைய பேத்தி தான் இந்த கேஸோடைய இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சிபிஐ ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க அவங்க இந்த கேஸை விசாரிக்கிறான் அவன் சொல்கிறாங்க அவன் கூப்பி வந்து பிரகா நக்கீரன் கோபாலை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு ஆயிரம் சீடு இருக்குதுன்னு சொன்னீங்க சார் நாங்களும் நாங்களும் ஃபுல்லாக தேடி தேடி பார்த்துட்டோம் ஒரு தான் இருக்குது மீதி எத்தனை பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க எத்தனை சீடி இருக்குது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் விசாரணை பண்ண ஈஸியாக சொல்கிறாங்க நல்ல அருமையான கேள்வி ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறவன் என்ன பண்ணணும் நம்ம விஷயம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க மக்களே இப்போ இந்த விஷயம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கறத பத்திரிகையில் போட்டால் மட்டும் நமக்கு என்ன கிடைச்சிட போகுது ஒரு மண்ணும் கிடைக்காது அதனை ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட கொடுக்கணும் அவங்கள சப்போஸ் இந்த கேஸை விசாரிக்கிறாங்கனால் அந்த கேஸு கூட இந்த ஆதாரத்தை சேர்த்து விசாரிப்பார் இதை கோர்ட்டில் கோர்ட் டாக்குமெண்ட்டை அங்கே மார்க் பண்ணணும் மார்க் பண்ணி கோர்ட்டில் நீதிபதி அதை விஷயத்தை பார்க்கணும் பார்த்தால்தான் சம்பந்தப்பட்ட அக்யூஸு தண்டனை கொடுக்க முடியும் நான் சேனலில் மட்டும் போட்டுருவேன் நான் வெளியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னால் ஒன்று நீ பொய் புடுகுற இல்லை நீ ரூசாக இருப்ப ரெண்டுத்த ஒரு ஆப்ஷன் தான் இதை நடந்துச்சு நான் கிரண் கோபால் மேட்டரில் சிபிஐ கேட்குறாங்க எப்போ ஆயிரம் சீரருக்குன்னு சொல்கிறீங்கப்பா நீங்கள் கொடுங்க நாங்கள் அதை விசாரி கடமைப்பட்டிருக்கோம் நீங்கள் பத்திரிக்கையில் சொல்லிட்டீங்க அந்த விஷயத்தை கொண்டு காட்டுங்க சார் அப்படிங்கிறாங்க நான் காட்ட மாட்டேன் அப்படிங்கிறான் நக்கிரன் கோபால் சார் நீங்கள் காட்டினா எப்படி சார் நாங்கள் விசாரிக்க முடியும் அது உங்கள் பிரச்சனை சார் ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க எங்கே சார் பார்த்தீங்க நான் சொல்ல மாட்டேன் இப்படியே இருந்தால் என்கொயரி ஆல்மோஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் போச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க கடுப்பு ஆகிட்டான் சார் ஓங்கி அரைஞ்சினா செவல் திரும்பிடும் நீங்கள் சொன்னது பொய்யாக இருந்தால் ஏதி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க டோன்ட் வேஸ்ட் ஆர் டைம் சரி நீங்கள் வந்து ஏதோ பத்திரிக்கை நடத்திட்டுருக்கீனால ரொம்ப பொறுமையாக நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லைன்னா வி ஹாவ்டு யூஸ் அ தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் ஃபார் யூ ஒன்று இருந்தால் மொத்தமாக கொடுங்க நாங்கள் விசாரிக்கிறோம் இல்லைனா நான் தப்பாக பொய்யா சொல்லிட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க உங்கள் சேனலை நீங்கள் மறுபடுங்கன்னு நான் சொல்லலை இவங்க எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க வி நீட் திஸ் ஃபார் தி கோட் அப்படின்ட்டாங்க அப்படியே ஆடி போயிடுச்சு மிஷே மீஷெலாம் பையன் இறங்கிடுச்சு நக்கீரன் கோபாலுக்கு அல்லு இல்லை கடைசியாக எழுதி கொடுத்துட்டு வந்துருக்கான் நான் சொன்னது தப்பு அவ்வளோ திங்ஸ்லாம் கிடையாது என்ன தான் மக்களே உள்ளே பம்பிக்கிட்டே எழுதி கொடுத்துட்டு வந்து வெளியே வந்து பத்திரிக்கையாரங்கிட்ட நம்மளை வந்து க சுதந்திரத்தை கெடுக்கிறாங்க பத்திரிக்கை சுதந்திரத்தை கெடுக்கிறாங்க அந்த அம்மா கக்கனுடைய பேத்தின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்காங்க அந்த காலியை மேலே படுது பட்ட வந்து உக்காரா ஏன்னா ஓரமாக உட்கார வேண்டிதானே அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இல்லையா மக்களே இப்படியெல்லாம் பேசி பேட்டி கொடுத்தது பார்த்து சிரிச்சாங்களாம் சிபி யாரா ஜோக்கரால் உங்களை வந்து சிரிச்சாங்களாம் சரி இந்த கேஸ் அப்படி விட்டோன்னா கிடையாது பொள்ளாச்சி கேஸ் அப்படிங்கிறது ஒரு சிபிஐ கோர்ட்டில் வெரி க்ளோஸ்டு சர்க்கிளில் மட்டும் அதாவது க்ளோஸ்டு காம்பவுண்டில் நடக்கக்கூடிய ஒரு ட்ரையல் விசாரணை செஷன்ஸ் கோர்ட்டில் இந்த கேஸில் மிக கஷ்டப்பட்டு என்னால் யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ரேப் கேஸ் கஷ்டப்பட்டு பன்னெண்டு சாட்சிகளை அவங்க கலெக்ட் பண்ணி டுவெல் விட்னஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரையலில் அதில் எயித்து விட்னஸ்னு நினைக்கிறேன் இஃப் எம் நாட் ராங் ஒரு பெண்மணி அந்த எயித்து விட்னஸ்ஸு யார் அப்படிங்கிறதை பாப்பா மோகனுடைய ஜூனியரின் மூலியமாக எயித்து விட்னஸ் யார் அப்படிங்கிறத அந்த சார்ஜ் ஷீட்டை கொஞ்சம் பார்த்து ஃபோட்டோ எடுக்க வச்சுருக்கான் ஃபோட்டோ எடுக்க வச்சு அந்த அட்ரஸில் போய் அந்த அம்மா யார் அப்படிங்கிறதையும் பத்திரிக்கையில் வந்து ஃபோட்டோவோடு போட்டான் அந்த அம்மா அடுத்த நாள் ட்ரையல் கோர்ட்டுக்கு வரணும் விட்னஸாக வரமாட்டேங்கிறாங்க பயப்படுறாங்க மேடம் என்னோடய ஃபோட்டோலாம் வந்து ஊரில் ஊரில் எல்லாருமே அதை வந்து மிரட்டினாங்க நான் எல்லாம் போகலன்னு சொன்னேன் ஆனால் இன்றைக்கி என் ஃபோட்டோவோடு போட்டு நான் தான் வந்து விட்னஸ்ன்னு சொல்லி பத்திரிக்கையில் போட்டாங்க நான் வந்தேன்னா நான் ஊரில் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்தம்மா த சிபிஐ காட் வெக்ஸ்ட் கடுப்பாக என்ன பண்ணிட்டாங்க ஹைகோர்ட்டில் போய் ஒரு கேஸை போட்டாங்க இந்த மாதிரி க்ளோஸ் காமன் நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு வழக்கில் விட்னஸை டேம்பர் பண்ணும் விதமாக இவன் நக்கீரன் பத்திரிக்கையில் அந்த சார்ஜ் ஷீட்டில் உள்ள விட்னஸை ஃபோட்டோ எடுத்து போட்டான் இப்போ ஊர் பேர் எல்லாத்தையும் போட்டான் அந்தம்மா வரதுக்கு பயப்படுறாங்க இட்ஸ் கம்ப்ளீட்லி டேம்பரிங் ஆஃப் விட்னஸ் சொல்லிட்டு போட்டு கேஸை போட்டான் போட்டோன்னே நக்கிரன் கோபால் வக்கீல் போய்ட்டு அவன் கெஞ்சிராரான் ஜெ கிட்ட சார் சாரி சார் சார் சாரி சார் ஜட்ஜ் சொல்கிறாரா யூ ஹாவ் டூ ஆப்ஷன்ஸ் கவுன்சில் நீங்கள் வந்து இங்கே சாரி கேட்காதீங்க ஆஸ்க் யுவர் கிளைண்ட் டு கம் ஹியர் அண்ட் ஆஸ்க் சாரி அவர் இங்கே சாரி கேட்கல பகிரங்க மன்னிப்பு கேட்குறேன்னா சிக்ஸ் மந்த்ஸ் இம்ப்ரூசன்மெண்ட் அப்படின்ட்டார் டேம்பரிங் ஆஃப் விட்னஸ் டூ லெவன் ஐபிசி ஸ்ட்ராங்காக இருக்குது சொன்னதும் அடுத்து அடித்து பிடிச்சி ஓடி ஆரோங்க கோபால் வந்து ஐயா என்னை மன்னிச்சிருங்க என்னை ஜெயிலெலாம் போட்டுறாதீங்க போட்டேன் என் மானமே போய் ஆட ஆரம்பிச்சிருக்கான் அதுக்கப்புறம் பகிரங்க மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போனது மட்டும் இல்லாமல் மறுப்பு போட சொல்லிக்கிறாங்க நக்கீரன் பத்திரிகையில் மறுப்பும் போட்டிருக்கான் இதுதான் பொள்ளாச்சி கேஸில் அவர் புழுத்துன புழுத்து மக்களை அடுத்து சொல்வாங்க ஆ வீரப்பனை அவரு போய் பார்த்தார் புழுத்துனார் வீரப்பனை போய் அவர் பார்த்தார் வீரப்பனை முதலில் சென்று பார்ப்பதற்கு எல்லா ஆயத்தங்களும் செய்தது சிவசுப்ரமணியம் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையாளர் ஹி இஸ் எ ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டார் அவர் வீரப்பனை பார்ப்பதற்கு தீக்காவில் இருக்கக்கூடிய அவர் தீக்கா கட்சியில் இருக்கவர் திராவிட கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கவர் திரு சி சுப்பிரமணியம் குளத்தூர் மணி அவர்கள் மூலியமாக அந்த அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் போய் வீரப்பனை பார்ப்பதுக்கு எல்லா ஆயத்துகளும் செஞ்சு குளத்தூர் மணியண்ணனும் இவங்களும் சேர்ந்து வீரப்பனை பார்ப்பதற்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி அந்த ஊரில் வீரப்பன் வந்து ப பண்ணக்கூடிய பஞ்சாயத்தில் நடக்கக்கூடிய அந்த ஊரில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பிடித்து அவர் இப்போ கேட்டிருக்கார் எதிர்த்து அதை வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன் மக்களை கொளத்தூர் மணி அவர்கள் மூலியமாக விஷயம் வச்சுனால் அந்த ஊரில் ஒருத்தர் வீரப்பன் பேசியிருக்கப்போ பேச பஞ்சாயத்து பண்ணுவாராமா அந்த பஞ்சாயத்து பண்ணுறப்ப கேட்டிருக்காரு அதுமாதிரி நம்மளை பற்றி ஏதாவது ஒரு சில உண்மையான விஷயங்களை மக்கள் தெரியப்படுத்தணும் ஏதாவது ரிப்போர்ட் இருந்தால் சொல்லுங்கப்பான்னு கேட்டப்போ அப்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சும்மா நடக்கல மக்களே ஆல்மோஸ்ட் சிவசுப்ரமணியம் அவர்கள் ஹி வெய்டட் ஃபார் ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன்றரை வருஷமாக பொறுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து ஸ்டெப் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அந்த ஊரில் வீரப்பனுடைய ஊரில் நடக்கக்கூடிய சொம்பு பஞ்சாயத்து அந்த சொம்பு பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கார் அந்த பஞ்சாயத்து என்ன அப்படின்னு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தனி வீடியோவாக இருக்க மக்கள் அனுப்பிச்சு ஒரு லிங்க் போடுறீங்க இப்போ டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அந்த பஞ்சாயத்தில் இவர் வீரப்பன் அவர்கள் பஞ்சாயத்து பண்ண சமயத்தில் அந்த பஞ்சாயத்து முடிகிற சமயத்தில் அந்த பஞ்சாயத்தில் அடைஞ்ச ஒரு நபர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நம்ம கதையை பற்றி மக்களிட தெரிய மாட்டேங்குது நம்ம எப்படி இருப்போனே மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதை பற்றி ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டர் இருந்தால் சொல்லுப்பானோடனே அப்போது ஃபஸ்ட்டு வேறு ஒரு ரிப்போர்ட்ரு தான் அதுக்கு போகிறதா இருந்திருக்கு அந்த ரிப்போர்ட்ரு போய் கேட்டவுனே அவர் வந்து ஐயோ இதை நான் போட்டேனே நான் கொன்றுவாங்கன்ட்டு பயந்துட்டார் அவர் மாட்டேன்ட்டார் அதற்கு பிறகு சிவசுப்பிரமணியம் அவர்கள் தான் தைரியமாக போய் காட்டுக்குள்ளே போய் அவர் எப்படி இருப்பார் மீசு எப்படி வச்சுருப்பார் அப்படிங்கிறத மொத்தமாக முதல் முதல் ஒரு புகைப்படத்தை எடுத்து அனுப்பியது சிவசுப்பிரமணியம் அவர் தான் இதை ஃபஸ்ட்டு செஞ்சவர் அவரோட உழைப்பை எடுத்து சாப்பிட்ட வந்தான் நக்கீரன் கோபால் அதற்கு பிறகு நிறையா போய் மக்கள் இதை பற்றி நான் லிட்டல்லாக வீடியோ போட்டிருக்கேன் எப்படி நக்கீரன் கோபாலுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டாஃபுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது நக்கீரன் கோபால் எதுக்கும் இல்லாதவன் அப்படின்னு எப்படி அவனை யாரும் மதிக்காமல் இருந்தாங்க திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மின்னம்பலத்தின் ஓனரான திரு காமராஜ் அவர்கள் அவர் வந்து எப்படின்னா உங்களுக்கு காலைல வந்து அவர் எட்டரை ஒம்பது மணிக்கு வருவாராம் நான் கீழன் ஆஃபீஸ்க்கு எட்டரை மணிக்கெலாம் கால் வருமா யார்கிட்ட இருந்ததுன்னு கேட்டிங்கன்னால் அன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு கருணாநிதி அவர்கிட்ட கால் வருமா கலைஞர் அவர்கள் கால் பண்ணி ஐயா காமராஜ் வேன்ட்டானே அப்படின்பாராம் ஐயா வந்துட்டுருக்காருங்கய்யா வந்த வீடுக்கு வர சொல்லியா கட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு கலைஞர் அவர்கள் அதிகமாக நம்புனதுல ஒன் ஆஃப் த மிக முக்கியமான நபர் திரு காமராஜ் அவர்கள் அப்படி இருந்தப்போ நக்கீரன் கோபாலுக்கு இன்ஃபீனிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க நக்கீரன் ஓனர் காமராஜ் தான் நினச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே யாருக்குமே கோபால்ன்ற தெரியாதப்போ அப்போது சிவாட சொல்லி பழமையாக அழுது நக்கீரன் கோபால் என்ன சிவா இது என்னை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க எனக்கு பேச தெரியாது எனக்கு வந்து எழுத தெரியாது எனக்கு பேசி வராது எழுத வராது எனக்கு திறமையே இல்லை இந்த நக்கீரன் என்ன உருவாக்க நான் வந்து உருவாக்குறதுக்குன்னு எனக்குன்னு தனிப்பட்ட திறமை கிடையாது தான் ஆனால் பல பேர் சார் நான் உருவாக்கினேன் இன்றைக்கி நக்கீரனுடைய ஓனர் காமராஜன்றாங்க என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே சார் நீங்கள் கவலைப்படாதீங்க சார் நீங்கள் வாங்கினே நான் கூப்பிட்டு போகிறேன் உங்களை வீரப்பா நீங்கள் போய் பார்க்குறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக வீரப்பனை போய் நீங்கள் இன்ட்ரிவியூ எடுங்கன்னு சொன்னப்போ நான் எப்போ எப்படி அப்படி தெரியலங்களேன்னு சொன்னோடனே நான் கத்துறேன் நான் ஷூட் பண்ண போகிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உக்காருங்க நான் டேரெக்ட் பண்ணுறேன் யூ ஜஸ்ட்டு ஆக்டிங் மட்டுந்தான் லிப்பு மட்டும் இந்த படத்தில் வர மாதிரி பபிக்கம் போட்டுக்காங்க வாயாட்டுங்க அந்த மாதிரி டைரக்ஷன் பண்ணது சிசிவப்பிரமணியம் அவர்கள் அங்கே இவர் சொல்லி கொடுத்த வார்த்தையை அப்படியே அச்சு மாறாமல் அங்கே பேசினது மட்டும்தான் நக்கீரன் கோபால் வீரப்பன் சொல்லியிருக்காராம் அவர் அவன் பார்த்து தம்பி இம்னால அவனை பேச வச்சுட்டுருக்கு அவனுக்கு பேசும் தர ஒன்றும் திராடா அவனுக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு அண்ணா இல்லைண்ணே எனக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சிவசோமணன் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு இவனை அதாவது நக்கீரன் கோபால் கேள்வி கேட்குற மாதிரியும் அந்த கேள்விக்கார் பதில் சொல்கிற மாதிரியும் ஒரு முதல் முறையாக ஒரு டேப் பண்ணுறார் அந்த டேப்பை சன் டிவி கொடுத்து அங்கே இப்போ பப்ளிஷ் பண்ண சொல்கிறாரு சிவசுப்ரமணியம் அவர்கள் இதெல்லாம் பண்ணது அவர் வீரப்பனை பற்றி ஒரு புழுத்தும் புழுத்தில் நக்கீரன் கோபால் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வீரப்பன் அவர்கள் நக்கீரன் கோபால அந்த பண விவகாரம் மக்களே ராஜ்குமார் கடத்தல் அந்த பண விவகாரம் பத்து கோடி பத்து கோடி அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு காணும் நக்கீரன் கோபால் தான் எடுத்திருக்கான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு வீரப்பனுக்கு கட்டி வச்சு உரிச்சிருக்கார் அது உரித்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே நீ என் கண்ணில் பட்டனா நீ பத்திரிக்காரன்ற ஒரே காலத்து உயிரோட விட்ற ஒன்று நீ துரோகம் பண்ணுற இதுக்கு மேலே என் கண்ணில் பட்டினா உன்னை கொன்றுருவனு சொல்லிட்டு துரத்தி விட்டுருக்கா நக்கீரன் கோபால் வீரப்பன் அவர்கள் இந்த கதையெல்லாம் வாய்த்து வந்து பேசவே மாட்டான் நக்கீரன் கோபால் அப்போ உயிருக்கு பயந்து ஓடி வந்தவன் தான் கிரண் கோபால் ஆன் ஒன்றும் வீரப்பணம் பிடுத்துலாம் பிடுத்துல மக்களே அடுத்ததே சொல்லுவான் உடனே ஆ நித்யானந்தா கேஸ் அவரது எக்ஸ்போஸ் பண்ணார் ஒரு மண்ணும் கிடையாது நித்யானந்தா வழக்கில் உள்ள ரஞ்சிதா கூட ஒரு மேட்ரு பண்ணுறார் அந்த மேட்ரு சைடி எடுத்து எடுத்து வந்தது உள்ள இருக்கக்கூடிய ஒரு சீடம் தான் கொண்டு வந்து நக்கிரன் கோபால்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்போ தான் தெரியுமே மக்களே பில்டப் கொடுக்கணும் தானே பெரியார் நினச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி இந்த வீரப்பன் கை சொந்தவனே ஓ நக்கீரன் கோபாலாக பெரிய புலனாய்வு பூனை நினச்சிட்டாங்க எல்லாருமே ஒரு மண்ணும் கிடையாது அப்படிங்கிறது அவங்க அவர் கூட இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நக்கீரன் கோபாலு ஜீரோன்னு தெரியும் அப்போ இதை நம்பிட்டு இருக்க பொதுமக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பொதுமக்கள் ஒரு நபர் தான் நித்யானந்த கூட இருக்கக்கூடிய ஒரு சீடை ஐ திங்க் இஸ் ஏம்ஸ் லனின்னு நினைக்கிறேன் அவர் என்னமோ இவரு நக்கீரன் பெரிய புழுத்தி நினச்சிக்கிட்டே இவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த சீடியை அந்த சீடியை வைத்து நித்யானதாவிடம் பேரம் பேசப்பட்டது அப் டு சிக்ஸ் குரோர்ஸ் நித்யா சொன்னான்னம்மா டேய் நான் ஆம்படா நான் கூட படுத்துட்டு போகிறேன் அவர் நடிகை என் கூட படுத்துட்டுருக்கா நீ முடிஞ்சால் அதை போட்டுக்கோ எனக்கு என்ன இருந்திருக்குன்னு சொல்லி அடிச்சு விட்டான் அதை போட்டு நான் அசிங்கப்படுத்தும் அவமானப்படுத்தும் என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ட்டாச்சு அதுக்கு பிறகு அப்போ திமுக கவர்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தியானந்த மேலே கேஸ்லாம் போட்டுதான் பண்ணாங்க செஞ்சாங்க போனாங்க ஒன்றும் பண்ண முடில அவன் கேஸ்லாம் ஃபேஸ் பண்ணான் தெர் இஸ் நோ விக்டிம்ஸ் தட் கேஸ் போனான் வெளியே வந்தான் வந்தான் அழகாக தீவை வச்சுருந்தான் போய் செட்டில் ஆகிட்டான் தியானந்தான் ஒன்றுமே செய்ய முடில அடுத்த அடுத்து சொல்லுவாங்க ஏன் சிவசங்கர் பாபா கேஸ் அப்படின்பாங்க சிவசங்கர் பாபா கேஸும் ஒரு போலியாக உருவாக்கப்பட்ட ஒரு வழக்கு அப்படிங்கிறது வெளியாயிட்டிருக்கு மக்களே இதுவரையில் அந்த வழக்கு சார்ஜ் ஷீட் போடப்பட முடியவில்லை ட்ரையலுக்கு வரல அப்படிங்கிறாங்க என்ன வருஷனால் அனைத்துமே இவர்கள் உருவாக்கிய விட்னஸ் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க இன்னும் அந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் போ ட்ரையலுக்கு வரவே இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணமும் இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க தெரியுமே மக்களே தீஸ் பீப்புள் ஆர் குட் இன் கிரியேட்டிங் ஃபேக் விட்னஸஸ் இப்படி தான் உருவாக்க ட்ரை பண்ணாங்க கள்ளக்குறிச்சி கேஸை முடச்சி விட்டு வந்த விஷயத்தை இப்படிலாம் பண்ணாங்க எதுக்குன்னாலும் ஒரு நில விவகாரம் நிலத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாமே கட்டிங் தான் மக்களே சிவசங்கர் பாபாவாக இருக்கட்டும் நித்யாந்தா எல்லாமே கட்டிங்ஸ் தான் போய் பேரம் பேசுவாங்க கட்டிங் படியாது உடனே நான் இதை என்ன பண்ணுறேன் பார் அது பண்ணுறேன் இது பண்ணால் ஆட்டுவானுங்க இதான் விஷயம் இப்படித்தான் ட்ரை பண்ணார்கள் ஈஷோகா மையத்தையும் ஜக்கிவாசு ரொம்ப தெளிவாக இருந்துட்டாப்ல நீ என்ன வேணால் பண்ணிக்கோ இ காட்டி ஒன் ப்ளக் மை ஹேர்ன் டாப்ல என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க ஒன்றும் முடியல அடுத்தது இந்த ஜெயஸ்ரீ கே இந்த சுபஸ்ரீ கேஸ் வச்சு பண்ணானுங்க சுபஸ்ரீ அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போச்சு அதை வச்சு கதை காட்டினானேன் கிரண் கோபாலு ஒன்றுமே நடக்கலை அப்படியே ஊற்றி முடியாச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஊற்றி முடிஞ்சது சுபஸ்ரீ கேஸே இல்லை அந்த கேஸ் ஆஷிட் போடப்பட்டிருக்கு இட்ஸ் பியூர் ஹுசைன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க ஹஸ்பண்டே சொல்லிட்டாப்புல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் அவங்க கிட்டேருந்து குடும்பத்தில் கோச்சுக்கிட்ட தான் வெளியே வந்தால் அந்த பொண்ணுன்றதையும் தெளிவுபடுத்தியாச்சு இதில் புது கதை அவுத்து விட்டது தான் நக்கிரன் கோபால் ஒன்றும் வண்ணம் உள்ள மக்களே இட் குட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் த போலீஸ் இதுவும் வாஷ்ட் அவுட் ஸோ இப்படி எந்த கேஸ் எடுத்தாலும் இதை விட கொடுமையான விஷயம் ஒன்று இருக்குது இவன் எந்த அளவுக்கு போவட்டினா மக்களே எல்லா எந்த வழக்காக இருந்தாலும் அது உள்ள கில்மா ஆக்ட் பண்ணுறது இவனுடைய ஸ்பெஷாலிட்டி சரி கில்மா ஆக்ட் பண்ண ஸ்பெஷாலிட்டி நான் பரவாயில்ல கில்மாவே கில்மாவாக இருந்தால் அப்படி இருக்கும் அப்படி தான் நடந்தது த்ரிஷாவுடைய பிரச்சனைகள் த்ரிஷா வழக்கில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்து ஒரு ஹோட்டலில் ஷூட்டிங் போகிறப்ப குளிக்கிறாங்க அந்த பாத்ரூமில் ஹிடன் கேமரா வச்சு மொத்தமாக ஷூட் பண்ணி இன்டர்நெட்டில் போட்டாங்க இந்த விஷயம் வெளியாயிடுச்சு நக்கி அட்டைப்படத்தில் போடுறானுங்க அப்போ வந்து தரவசனம் டிஜிட்டல் சேனல்ஸ் மக்களே ஒன்லி புக்கு தான் இருந்துச்சு அந்த புக்கில் த்ரிஷா அந்த குளிக்கிற அந்த சீன் அந்த கிளிப்பை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக கட் பண்ணி அட்டைப்படத்தில் ஃபுல்லாக மொத்தமாக அவங்களோட நியூட்ஸ் நியூடை மட்டும் அப்படியே போட்டு போட்டு அங்கங்கே மட்டும் இந்த ஒயிட் பேட்ச் மட்டும் போட்டு எல்லாமே தெரியுது உடம்புல அப்படி போட்டு அட்டைப்படத்தை ரிலீஸ் தான் நான் கிரண் கோபால் எவ்வளவு பஷன் பாருங்கள் நம்மளாம் அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா அதை ஒரு கேஸாவோடு பார்க்க மாட்டோம் ஏன்னா அவங்க நியூடாக இருக்கிறாங்கன்னு விட்டு போயிட்டே இருப்போம் இது இப்படி போட்டு பணம் பார்த்தவன் தான் நக்கிரன் கோபால் இது மட்டும் இல்லை மக்களே இன்னொரு விஷயம் நாம் அந்த கேஸை பற்றி போட்டிருக்கோம் ஒரு ஒரு ஃபிசியோதெரபி சென்டர் டக்குன்னு பேர் மண்ணில் வரல அந்த சென்டரில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி என்னென்னா அந்த பெண்மணிக்கு உடல் ரீதியாக பாதிப்பு இருந்திருக்கு அவங்க போகிறாங்க அந்த சென்டரில் இருக்கக்கூடிய டாக்டர்னு சொல்லக்கூடிய ஃபிசியோதெரபி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே தொட்டு உனக்கு வந்து செக்ஸ் தான் ஒரே தீர்வுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செக்ஸில் செக்ஸில் இருக்க இளைஞர் அது என்ன ஆகுது ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக மாறுது அப்புறமா தெரியுது உங்களுக்கு எல்லா பொண்ணு அப்படி தான் பண்ணுறக்கான்றது தெரியுது அவங்க வெளியே வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்போது நம்மக்கிட்ட வருவதற்கு முன்னால் அவங்க போய் பார்த்தது நக்கீரன் டீமை ஆல்மோஸ்ட் ஒன்றரை வருஷமாக போடிகிட்டு இருந்திருக்காங்க நக்கீரன் கிட்டே இந்த மாதிரிலாம் பண்ணுறான் சார் பண்ணுறான் நீங்கள் சொல்லுங்கள் 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 நான் தான் சாட்சின்ட்டு இருந்திருக்காங்க ஒரு பாயிண்ட்டில் நக்கிரன் டீமில் கேட்டாங்களாம் அம்மா எல்லாம் ஓகே உங்கள் வழக்கை நான் வெளியே எடுத்து நான் சொல்லணுன்னா எனக்கு வந்து பெருசாக ரீச் வரணும் இப்போ உங்க கூட நீங்களும் அந்த டாக்டரும் ஒன்றா இருந்தீங்கல்ல பெட்டில் செக்ஸ் பண்ணுறந்திங்கள அப்போ தான் வீடியோ எடுத்திருந்தேன் வீடியோ கொடுங்க இல்லை ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ கொடுங்க ஏன்னா அப்படி இருந்த ஃபோட்டோ வீடியோஸ் தான் நல்லா ஓடும் அது இருந்தால் கொடுங்க அதை நான் போடுறேன்னு சொல்லி பேசியிருக்கான் நக்கீரன் டீமில் அந்த அம்மா அழுது நொந்துட்டுருக்கான் அவன் சொன்னாங்களாம் சார் நான் வந்து ஒரு பிரதர் மாதிரி அவங்கள பார்த்து நான் விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ஏன் உடம்பை வெளியே காமிச்சு காசு ஆக்கணுன்னு சொல்கிறீங்க இல்லைம்மா நான் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி நாங்கள் போடுவோம் சரி என்ன நீங்கள் அதை பார்ப்பீங்களே சார் அதை நான் எடுக்கலை நான் அப்படி வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்தால் நான் தப்பான பொம்பளையாக இருப்பேன் நான் அந்த மாதிரி நான் அந்த விஷயத்தில் இறங்கலை ஆனால் இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மைண்ட் செட் இருந்ததுன்னா அப்படி அப்படி ஒரு வீடியோ இருந்தால் கொடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் பெட்டில் இருக்க ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க நீங்கள் கேட்குறீங்களே சார்ன்னு சொல்லிட்டு அந்த அம்மா எழுதியிருக்காங்க அதற்கு பிறகு நம்மகிட்ட வந்தாங்க நாம் வந்து விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணோம் அதுக்கு பிறகு பல பேர் விக்ட் சொல்லியே வந்தாங்க அதன் பிறகு அந்த திருமங்கலத்தில் அந்த சென்டர் க்ளோஸ் ஆகப்பட்டது மக்களை ஸோ இப்படிப்பட்ட ஒரு கில்மா பாட்டி தான் நக்கீரன் கோபால் மற்றும் நக்கீரன் டீம் இது என்ன குடும்பம் பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு ஸ்டேஜில் வந்து நக்கீரம் கோபால் பேசிகிட்டு இருக்கான் என் மேலே இரநூத்தறுபத்தொரு எஃப்ஐஆர் இருக்குங்கிறான் அதில் பார்த்தீங்கன்னா மூணு மர்டர் கேஸாம் நாலு கடத்தல் வழக்கம் ஒரு பொடா ஒரு ஆயுத வழக்கு அப்புறம் நூற்றி பதினோரு டெஃபமேஷன் இருக்குது ஒரு கவர்னர் போட்ட வழக்கு இருக்குது அப்படிங்கிறான் சரி ரைட்டு இதில் கவுண்ட் பண்ணலாம் உங்களுக்கு மொத்தம் இரநூத்தறுபத்தொரு எஃப்ஐஆர் சொல்லியிருக்கான் சரிங்களா மூணு மர்டர் கேஸ் மூணு மேர்டர் கேஸில் நீ அக்யூஸ்ட் அப்படின்னா அப்போ நீ கொலகாரன் உனக்கு என்ன மரியாதை கிடக்கு யாரை கொலை பண்ண செத்த நபர் யார் அப்படிங்கிறத பார்க்கணும் நமக்கு மூணு மர்டர் கேஸு நாலு கடத்தல் கேஸு நாலு மூணு ஏழு ஒரு பொடா ஒன்று எட்டு ஒரு ஆயுதம் ஒன்று ஒம்பது ஒரு கவர்னர் போட்ட கேஸ் ஒன்று பத்து நூற்றி பதினோரு டெஃபமேஷன் கேஸு ஸோ பத்து நூற்றி பதினூற்றி இருபத்தோரு கேஸு நூற்றி இருபத்தோரு எஃப்ஐஆர் தான் வருது நீ சொல்கிறபடி கணக்கில் பார்த்தா அப்போ நீனா ஆனால் நீ இரநூத்தறுபத்தோரு எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ மீதி நூற்றி நூற்றி நாற்பது கேஸ் என்ன எக்ஸ்டாஷன் கேஸா அப்படின்னு சந்தேகம் இருக்குது ஏன்னால் எல்லாரையும் மிரட்டி இந்த பாரு நான் இதை வெளி விட்டுருவேன் காஸ்தா இந்த பாரு நான் போட்டுருவேன் காஸ்தா 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 இப்படி காசுதா காசுதா காஸ்தான்னு பணத்துக்காக தின்பவர்கள் தான் நக்கிரன் கோபால் நக்கிரன் பிரகாஷ் ஆக்சுவலாக இந்த கேஸ் கேஸ்னால் பார்த்தீங்களா இது வந்து அவன் மேலே கேஸ் இருக்கிறது உண்மை இத்தனை கேஸ் இருக்கிறது முற்றிலுமான ஒரு பொய் மக்களே இரநூத்தறுபத்தொரு கேஸ் உண்மையே வச்சுக்குவாங்க அதில் பத்து பர்சன்ட்டு இருபத்தாறு கேஸ் சார்ஜ் ஷீட் போட்டிருந்தா கூட அது சிசி கேஸாக வரப்போ ஒரு மாதத்துக்கு கோர்ட் ஒர்க்கிங் டேவே இருபத்தி ரெண்டு நாள் தான் வரும் எயிட் டேஸ் லீவ் விட்டுருவாங்க ட்ரையல் கோர்ட்டில் அப்போது அவன் இருபத்தாறு கேஸில் அவன் டெய்லியும் கோர்ட்டு போய்ட்டுருக்கணும் ஏன்னா சிசி கேஸ் போகிறது மந்த்லி ஒன்ஸ் மந்த்லி ட்வைஸ் வரும் அப்போ டெய்லியும் அவன் கோர்ட்டு போய்ட்டுருக்கணும் அவன் வாழ்க்கையில் கோர்ட்டு மட்டும்தான் வாழ்க்கையாக இருக்குமே தவிர எங்கேயும் போயிருக்க முடியாது அப்போது ஒரு மேடைக்கு இவ்வளோ பொய் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இப்போ எவ்வளோ பொய் சொல்ல பத்திரிக்கைன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க மக்களே இதுதான் நக்கீரன் கோபாலுடைய ஒரு உண்மையான முகம் இப்போ பார்த்துருப்பீங்க மக்களே நக்கீரன் பிரகாஷ் நக்கீரன் கோபால் இவனுடைய பெற்றிலாட்டங்கள் என்ன எப்படி ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நிதர்சனமாக பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்களே பத்திரிக்கையாளர்களுடைய சமூகத்தில் ப்ரொஃபஷனல் பத்திரிக்கையாளராக இருக்கட்டும் நேர்மையான அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் முக்கியமாக நேர்மையான ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் இவங்க யாருமே நக்கீரன் பிரகாஷியோ நக்கீரன் கோபாலியோ மதிக்கவே மாட்டாங்க இவங்க யார் இவங்க எல்லாருக்கும் உன்னை பற்றி ஃபுல்லாக நல்லாவே தெரியும் உண்மை நன்றாக தெரியும் வாழும் ஆட்ட மாட்டானுங்க இவனுங்க கம்மெண்ட் இருப்பானுங்க இவங்க யாரும் இவனை மதிக்கவும் மாட்டாங்க முக்கியமாக நேர்மையான பத்திரிக்கையாளர்கள் சைடில் இவன் என் பேர்பட்ட ஃப்ராடு அப்படிங்கிறதும் இன்னும் சில மூத்த அட்வொகேட்ஸ் தான் இருப்பாங்க மக்களே அவங்கள்லாம் நம்ம பேசுகிறப்போ அவ்வளவு கதைகள் சொல்கிறாங்க நக்கீரன் கோபாலை பற்றிலாம் அவங்க யாருக்கும் மேலே மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதுலாம் சுத்தமாக கிடையாது வெளியே தான் இந்த மாதிரியான முட்டாள் மக்கள்கிட்ட தான் வந்து தன் பெரிய புலனாய்வு பூணுங்கிறதும் பெருசாக புளுத்திட்டன்றதும் பில்டப் கொடுக்கறதே தவிர உண்மையிலேயே இவர்கள் பெரியார் பார்த்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் மக்களே இவர்கள் ஒரு கடஞ்செடுத்த அக்மார்க் ஃப்ராடுங்க இல்லை பெரியார் மாதிரி சொல்லணும் அப்படின்னா இவர்கள் வெங்காயம் வெங்காயம் பார்க்க சும்மா அப்படி இருக்குமே தவிர உரிக்க உரிக்க ஒன்றுமே இருக்காதோ அதே மாதிரி இவங்கெல்லாம் வெங்காயம் சொல்லலாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா இவங்கெல்லாம் உரிச்செடுத்த கடைஞ்செடுத்த அக்மார்க் ஃபோர் டுவெண்ட்டி ஃப்ராடுன்னு சொல்லலாம் மக்களே சரி இப்போது கம்மிங் பேக் டு தி செஷன் தந்தி டிவி ரிப்போர்டரை அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக ஒரு மாணவி பள்ளியில் தேர்ட் வந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்ற ரிப்போர்ட்டிங் கொடுத்ததுக்காக ஏன் நக்கீரன் பிரகாஷாக இருக்கட்டும் செல்வியாக இருக்கட்டும் பதறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா மக்களே இப்போ நான் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் அந்த விஷயத்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மாணவி இறந்த மாணவியோடைய பிணத்தை வைத்து ஒரு மணிமண்டமாக கட்டினாங்க அதுக்கப்புறம் இறந்த மாணவியோடைய பெயரை வைத்து ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்டது ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ குறைந்தபட்சம் ஐந்து பேர் அதிகபட்சம் பத்து பேருடைய பெயர்கள் வேண்டும் ஆஸ் அ போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த ட்ரஸ்டை பொறுத்தளவுக்கு நான்கு பேர்கள் நமக்கு தெரியும் ஒன்று ராமலிங்கம் இன்னொன்று செல்வி இன்னொன்று தாமோதரன் பிரகாஷ் அந்த ட்ரஸ்டுடைய போர்ட் ஆஃப் மெம்பர்ஸில் பிரகாஷும் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கான் நான்காவது போரத்தனம் எதுக்கெல்லாம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய பணத்தை பிரித்து பங்கு போட்டுக்கொள்வதற்காக இவங்களாம் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே இப்போ என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இது வந்து கொலை இது ரேப்பன் மாட்ரு அப்படிங்கிறதை நாங்கள் வந்து ஊர்ஜினப்படுத்திட்டே இருக்கணும் சொல்லிட்டே இருக்கணும் பேசிட்டே இருக்கணும் மக்கள் அதை நம்ப வச்சுட்டே இருக்கணும் மக்கள்கிட்ட அப்படி நம்ப வைக்காமல் மக்கள் நம்பாமல் போகணும் அப்படின்னால் உண்மையை இது தற்கொலை தான் அப்படிங்கிற உண்மையை மெயின் ஸ்ட்ரீம் வெளியே சொல்லிடணும் அப்படி மெயின் ஸ்ட்ரீம் வெளியே சொல்லிட்டாங்கன்னால் இது தற்கொலை தற்கொலை தான் இது கொலை இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போயிடும் அப்படி ஆயிடுச்சுன்னா ட்ரஸ்ட்டில் பணம் வராது ட்ரஸ்ட்டில் பணம் வரலன்னா நக்கீரன் பிரகாஷுக்கு துடு வராது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மக்களே நக்கீரன் பிரகாஷாக இருக்கட்டும் செல்வியாக இருக்கட்டும் இல்லை கோபாலாக இருக்கட்டும் பணத்திற்காக வேணால் செய்யக்கூடிய தன்மையுடையவர்கள் கலக்கலாம் சொன்னால் பணத்திற்காக பியை கூட திங்கும் பன்றிகள் தான் இவர்கள் மனித பன்றிகள் சொல்லலாம் ஸோ இப்போ பணம் வராமல் போச்சு என்ன பண்ணுறது ட்ரெஸ்ஸில் பணம் வரணும்னா மக்களை ஏமாற்றணும் மக்களை ஏமாத்தோன்னா இது குழன்னு சொல்லி கூவிட்டு உட்காந்துருக்கணும் இது குலன்றதை கூகணுன்னா வெளியே உண்மையை பல மீடியாக்கள் சொல்லக்கூடாது இப்போ பல முடியாக்கா சொல்லாமல் இருக்கணுன்ற நடுவில் தந்தி டிவி மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் வந்து உண்மையை சொல்ல வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன உங்களுக்கு டோட்டலாக மொத்தமாக உடஞ்சி போகும் காசு வராது மக்கள் சொன்னப்பாங்கள்ல மெயின்ஸ்ட்ரீமே தப்புன்னு சொல்லிட்டான் அனைப்பா இப்போ இவங்க ஏன் ஒன்று இப்போ குலம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்காகத்தான் இந்த விஷயத்தில் நக்கீரன் பிரகாஷும் செல்வியும் பதறாளுங்க யோசித்து பாருங்கள் மக்களே நக்கீரன் பிரகாஷ் என் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் மக்களே நக்கீரன் கீரன் பிரகாஷ் இந்த கேஸை பெருசாக உள்ளே புந்து புலனாய்வு புனையாக புழுத்துனார்னால் ஏன் இவன் புலனாய்வு அந்த மொத்தத்தையும் ஆ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதி அஃப்டேவிட் ரெடி பண்ணி ஏன் கோர்ட்டை தரக்கூடாது கோர்ட்டை கொடுத்துருக்கலாமே ஆதாரத்தை கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்க முடியாது அதுக்காக தான் ஃபேக் ஃபேக்காக ஃபிட்னஸ்ஸாக ரெடி பண்ணானுங்க கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு நர்ஸு நர்ஸ் பேசினா டிஃப்னஸ் ரெடி பண்ண பட் நம்ம ஒரே வீடியோவில் அந்த ஃபிட்னஸை உடச்சிட்டோம் அது ஃபேக்காக கச்சரா இருக்கக்கூடிய ரவி அப்படிங்கிறவருடைய ஹோட்டல்லேருந்து உருவான ஒரு ஆடியோன்ற நிரூபிச்சிட்டோம் இதனை காவல்துறைக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் காவல்துறையை சரி பார்த்துருக்கிறார்கள் கூப்பிட்டு வச்சு லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காங்க நக்கிரன் கோபால் நீங்கள் பார்த்தா தெரியும் அவன் போட்டதில் ரெண்டு வீடியோ ரெண்டு ஆடியோ ஒன்றா போட்டிருப்பான் திருமதி மாலினி அவர்கிட்ட பேசின மாலினி அவர்கிட்ட நக்கீரன் பிரகாஷ் பேசுனதையும் இந்த ஆடியோ ஒன்றா போட்டிருப்பானுங்க இப்போது நாம் அது விஷயத்தை சொன்ன உடனே போலீஸ் அதை பார்த்ததும் போலீஸ் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொன்ன உண்மை தெரிஞ்ச உடனே கூட்டு நக்கீரன் கோபாலை மிரட்டுருக்கிறாங்க அவங்க வந்து வான் பண்ணியிருக்காங்க வான் என்ன பண்ணிட்டனால் மாலினி ஆடியோ மட்டும் வச்சுட்டு இந்த ஆடியோ கட் பண்ணிட்டான் இங்கே பார்த்தா தெரியும் நக்கீரன் சேனலில் இப்போது இவன் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சியில் ஒரு நர்ஸுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கக்கூடிய ஆடியோ இருக்காது ஏன்னா அது ஃபேக் அது ரெடி பண்ணுறானுங்க எல்லாமே மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்க நக்கீரன் பிரகாஷும் நக்கீரன் கோபாலும் பண்ணக்கூடிய வேலைகள் தான் மக்களை இதுக்கு செல்வியை யூஸ் பண்ணிக்கிறானுங்க செல்வி எல்லோரும் ஏமாற்றிக்கிட்டுருக்கா எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி மக்கள் ஏன் நைன்ட்டி பர்சன்ட் மக்கள் இது வந்து செல்வி சொல்கிறது பொய்கின்றதை அவங்க அனுமானமாக உணர்ந்துட்டாங்க இப்போது ஆதரப்பூர் உணர்ந்துட்டாங்க அந்த பத்து பர்சன்ட் மக்களை ஏமாற்றி தான் பணம் வாங்க முடியும் தான் நக்கீரன் பிரகாஷும் செல்வியும் அரும்பாடுபடுறாங்க இப்போது என்ன ஒரு கேள்வினால் ஒரு உனக்கு ஆயிரம் பேசிட்டோம் மீடியாவில் உனக்கு என்ன நீ கொலைன்னு சொல்கிறல்ல போய் கோர்ட்டை ப்ரூவ் பண்ண வேண்டியது தானே கோர்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளவு நீ ஃப்ராடு பண்ணிட்டு உக்கானிருக்க சரி உனக்கு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த நக்கீரன் பிரகாஷ் உள்ளே புகுந்து போனால் பண்ணி பெருசாக அனுபவிச்சிட்டாலே நீ ஏன் இதை ஒரே அஃபிடேவிட்டில் போட்டு முடிக்கக்கூடாது ஏன் முடிக்க மாட்டேன்ட்ட விழுப்புரம் கோர்ட்டில் ஏன் அவ்வளோ வாய்தா வாங்கண்ணே இப்படி இவ்வளோ கேள்விகள் நம்ம கேட்க முடியும் மக்களே ஆனால் இதற்கு மேலும் அந்த பத்து பர்சன்ட் மக்களும் பாவம் ஏமாற போகிறாங்களா இல்லை உண்மைதான்றதை புரிஞ்சுக்கிட்டு செல்வியை செருப்பாக அடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறதை அவங்களே முடிவு பண்ணிட்ட மக்களே ஏன் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்